ஏற்பாடு புதிய ஏற்பாடு ஆதமாக இரண்டு ஏற்பாடுகள் வேதாகமத்தில் இருக்கலையா ஓல்ட் டெஸ்டமன் நியூ டெஸ்டமன் இந்த ரெண்டு கடையிலும் பெருத்த வேறுபாடுகள் இருக்கிறது என்பதை நான் பல முறை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இந்த இரண்டு கடையிலும் இருக்கிற வேறுபாடுகளை பல்வேறு கோணங்களிலிருந்து நாம் பார்க்க முடியும் பழைய ஏற்பாட்டில் நமக்கு காண்பிக்கப்பட்ட தேவன் புதிய ஏற்பாட்டிலே நமக்கு காண்பிக்கப்பட்ட தேவன் இந்த இரண்டு கடையிலும் தேர் இஸ் சம் டிஃப்ரென்ஸ் ஒரே தேவன்தான் ஆனால் காண்பிக்கப்பட்ட விதங்களிலே தர் இஸ் அ வாஸ்ட் டிஃப்ரென்ஸ் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கிறது ஒரே தேவன்தான் ஆனால் பழைய ஏற்பாட்டுக்கு உட்பட்ட மக்களுக்கு அவர் குறிப்பிட்ட விதமாக காண்பிக்கப்பட்டார் ஏற்பாட்டில் வாழ்கிற நமக்கு வேறொரு கோணத்தில் காண்பிக்கப்பட்டார் அவர் தேவனாக இருந்தார் அந்த தேவனுக்குள் இருக்கிறதா நமக்கு காண்பிக்கப்பட்டது ஆனால் பழைய ஏற்பாட்டினுடைய காட்சி வேறு புதிய ஏற்பாட்டினுடைய காட்சி வேறு எனவே தான் எப்பொழுதுமே பழைய ஏற்பாட்டிற்கும் பிரிவு ஏற்பாட்டிற்கும் இருக்கிற அந்த வித்தியாசத்தை புரிந்து கொண்டு நம்ம செயல்பட வேண்டும் இல்லையா பழைய ஏற்பாடு என்று சொல்கிற பொழுது ஒரு கூட்டம் யூத ஜனங்களுக்காக தேவன் கொடுத்த ஒரு ஏற்பாடு அந்த ஏற்பாட்டின் அடிப்படையிலே ஆண்டவர் சட்டத்திட்டங்களை கொடுத்தார் ஒழுங்குமுறைகளை கொடுத்தார் நிறைய காரியங்களை போதித்தார் அவர்களுக்கு தேவன் எப்படி தம்மை வெளிப்பட ஹவு காட் ரிவீல்டு ஹிம் ஹவு ஹி வாஸ் ரிவீல் ஹிம் செல்டம் தம்மை எப்படி வெளிப்படுத்தினார் அது ரொம்ப முக்கியம் அப்படின்னா ஒரு தடவை வந்து உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுற வேலை அவரை அந்த முதல் பார்வையில் எப்படி நீங்கள் பார்க்குறீங்க அது ரொம்ப முக்கியமானது இல்லையா ஒருவர் ஒருவருக்கு நிறைய கேரக்டர்ஸ் இருக்கலாம் நிறைய ஆட்டிடியூட்ஸ் இருக்கலாம் இருந்தாலும் அவரை நீங்கள் முதலாக ஒரு பார்வை பார்க்குறீங்களா அப்பொழுது அவரை யாராக பார்க்குறீங்களோ அதனுடைய அடிப்படையில் தான் அடுத்த காரியம் நிகழும் பழைய ஏற்பாட்டில் காடை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது யார் பழைய ஏற்பாட்டு ஜனங்கள்னு சொல்கிற பொழுது இந்த நியாயப்பிரமாணத்தை பெற்றுக்கொண்ட ஜனக்கூட்டம் இவர்களுக்கு தேவனை அறிமுகம் செய்தது யார் பழைய பாட்டுக்கு ஒரு தேவன் வேணும்ல ஒரு தேவன் தான் மொத்தம் இருக்கிறார் அந்த தேவன் அவர்களுக்கு என்ன செய்யணும் ஈ மஸ்ட் பி இன்ட்ரடியூஸ்ட் அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணது யார் அவர் தானா சரி மோசைக்கு தேவன் தம்மை வெளிப்படுத்தினார் இல்லையா அந்த மோசை என்ன பண்ணார் தேவன் தம்மை காட் ரிவீடு ஹிம்செல்ஃப் டு மோசஸ் அந்த மூசஸ் என்ன பண்ணாருன்னா அந்த ரெவலேஷனை பெற்றுக்கொண்டு ஜனங்களுக்கு வெளிப்படுத்தினார் மூசை ஜனங்களோடு பேசுகின்ற பொழுதெல்லாம் தேவனை குறித்து அவர் எப்படி அறிந்திருந்தாரோ அந்த அறிவின் அடிப்படையில் தான் பேசினார் இல்லையா நீங்கள் ஒருவரை குறித்து எப்படி அறிந்திருப்பீங்களோ அந்த அறிவின் அடிப்படையில் தான் மற்றவர்களோடு என்ன செய்ய முடியும் பேச முடியும் ஒருவரை குறித்து நீங்கள் அறிமுகம் செய்கிற பொழுது எப்படி அறிந்திருக்கோம் அதே போல் மூசைக்கு தேவன் தம்மை அறிமுகப்படுத்துகிற பொழுது எப்படி அறிமுகப்படுத்தினார் பக்கத்தில் வர்றதுக்கு பிரச்சனை ஏற்படுகிற அளவுக்கு இல்லையா ஆ ஹி வாஸ் நாட் ஏபிள் டு கம் நியர்ஆர் கிட்ட வரவில்ல நெருங்கி வரக்கூடாத ஒரு சூழல் இருக்கிறது இருந்தது இல்லையா அவன் பாதரச்சிகளை கலட்டி போட்டு கர்த்தரை தரிசிக்க சொல்லுவான் அப்போ அங்கே அவன் பார்த்த பொழுது முதல் பார்வையில் யாரை பார்த்தான் எப்படிப்பட்ட காடை பார்த்தான் புதிய பாட்டுக்காரர்கள் பார்த்தது போன்ற காட் அல்ல அதே ஒரே காட் தான் சேம் காட் ஆனால் தேவனுடைய பல பக்கங்களில் டிஃப்ரெண்ட் அதாவது நிறைய பக்கங்கள் இருக்கிறது மெனி ஆர் தேர் நிறைய பக்கங்கள் இருக்கிறது அதில் மோசை பார்த்த பக்கம்னா ஒரு பயங்கரமான தேவன் ஒரு மகா பரிசுத்தம் உள்ள ஒரு தேவன் இவர் வந்து சாதாரணமானவரில் ஒரு ஆர்டினரி கிடையாது அவர் ரொம்பவும் விசேஷமானவர் இந்த அறிவின் அடிப்படையில் தான் தொடர்ந்து மோசை ஜனங்களுக்கு அவரை காண்பித்தான் அப்போ தேவனை நாம் எந்த விதமாக அறிந்திருப்போமோ அந்த விதமாகத்தான் மற்றவர்களுக்கு நாம் அறிவிப்போம் நீங்கள் ஒருவரை எப்படி பார்த்துருப்பீர்களோ அப்படி தான் மற்றவர்களுக்கு சொல்ல முடியும் சரி இப்போ ஓல்டஸ்டமில் காடை இன்ட்ரோடியூஸ் பண்ணது யாருன்னு சொன்னால் மோசஸ் மோசை வழியாக தேவன் தம்மை வெளிப்படுத்தினார் அந்த வெளிப்பாட்டினுடைய முதல் பக்கத்தில் இருந்தது என்ன ஹோலினஸ் இஸ் ஹை ஹோலினஸ் இல்லையா அவர் ஒரு பட்சிக்கிற கன்சியூமிங் ஃபயர் என்று சொல்லப்படுகிறது விதமான ஒரு அதாவது பக்கத்தில் போகிறதுக்கு கடினம் எனவேதான் நம்ம பவுல் சொல்களும் சேரக்கூடாத ஒளியில் வாசமணியில் ஹீஸ் ட்வெல்லிங் இந்த அன் அப்ரோச்சபுள் லைட் அதாவது சேர முடிய எவரும் என்ன செய்ய முடியாது அன் அப்ரோச்சபிள் யாரும் என்ன செய்ய முடியாது நெருங்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் வாழ்கிறவர் இவரைத்தான் மோச ஆரம்பிச்சு இப்போ நெக்ஸ்ட்டு நாம எந்த யுகத்தை சார்ந்தவங்க பழைய புதிய புதியற்பாடாக அவள் நாம் நியூ டஸ்டமன் பீப்புள் இல்லையா நியூ டஸ்டமன் வருகிறது இப்போ நியூ டஸ்டமன் யார் மூலமாக வந்தது ஏசுக்கரசு மூலமாக வந்தது இப்போ நியூ என்று காடு அறிமுகப்படுத்தப்படுகிறார் மோசையை அறிமுகப்படுத்தின தேவன் எப்படிப்பட்டவராக இருந்தார் தகுந்தவராக இருந்தார் ஆனால் நியூட்டஸ்டமில் வருகிற பொழுது அதே தான் இயேசு கிறிஸ்து அறிமுகப்படுத்தார் ஏசு கிறிஸ்துன்னு என்று சொல்கிற பொழுது தேவனே குமாரனாக இந்த பூமிக்கு வந்து தம்மை அறிமுகம் செய்கிறார் அப்படி அர்த்தம் என்னவென்று சொன்னால் எத்தனை மோசைகள் வந்தாலும் சரி எத்தனை இறைமைகள் வந்தாலும் சரி எத்தனை எளியர்கள் வந்தாலும் சரி எவ்வளவுதான் தேவன் அவர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தினாலும் அவர் எப்படி வெளிப்பட விரும்புகிறாரோ அப்படி அவரை வெளிப்படுத்துவதற்கு இவர்களெல்லாம் பொருத்தமானவள் அல்ல ஏன்ற வரைக்கும் அட் லெவல் ஆஃப் பெஸ்ட் தே ட்ரை முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணாங்க ஆனாலும் தேவன் எப்படி இருக்கிறாரோ அப்படியே அவரை வெளிப்படுத்துவதற்கு எந்த ஹியூமன் பீங்ஸும் உலகத்தில் இல்லை அப்படி அர்த்தம் என்ன யாருமே நோபடி வாஸ் தேர் டு நோ காட் கம்ப்ளீட்லி தேவனை முழுமையாக தெரிந்து கொள்ளுகின்ற நிலைமையில் யாரும் இல்லை ஆகையால் தான் தேவனோடு இருந்த ஒரேவரான குமார் குமாரன் செய்தார் என்ன அர்த்தம் அவரை குறித்து அவருடைய குமாரன் தான் என்ன செய்ய முடியும் அறிவிக்க முடியும் அந்த அடிப்படை தான் நாம விளஸ் நமக்கு தேவன் எப்படி தம்மை வெளிப்படுத்த விரும்புகிறாரோ அப்படிப்பட்ட வெளிப்பாட்டை பெற்றுக்கொள்கிற வாய்ப்பை பெற்றுக்கிறோம் இப்போ நம்ம பொழுது இப்போ ஜீசஸ் கிரைஸ்ட் இந்த யுகம் வருது இந்த யுகத்தில் வந்து தேவன் வந்து ஹி வாஸ் எப்படி நம்ம காண்பிக்கப்படுகிறான் ஹவு ஹி வாஸ் எக்ஸ்போஸ்ட் யோர் மூன்று பார் என்ன சொல்லுகிறது தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறோம் எவனோ ஒருவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படி இவ்வளவாக அவரை அன்பு கூர்ந்தார் நம்ம அ லவ்விங் காட் பாட்டில் தேவன் எப்படி காண்பிக்கப்பட்டார் என்றால் ஒரு மகாபரிசுத்தமான தேவனாகல ஆனால் மகா பரிசுத்தமான தேவன் தான் ஒரு சர்வவலமுள்ள தேவனாகல ஆனால் அவர் சர்வவலமுள்ள தேவன் தான் அற்புதம் அதிசயம் செய்கிற ஒரு தேவனாக இல்லை அவர் எப்படி காண்பிக்கப்பட்டார் ஹிவாஸ் அ லவ்விங் காட் எனவே தான் யுவன் நான்கு ஒன்று யுவன் நான்கு பதினாறு பொழுது யுவன் எப்படி எழுதுகிறார் காட் இஸ் லவ் ஆனால் மோசேனுடைய கடவுள் யார் காட் இஸ் ஹோலி அதே காடு தான் ஆனால் மோசைக்கு தேவன் காண்பித்த விதம் ஒன்று ஏசு கிறிஸ்து மூலமாக ஜனங்களுக்கு தம்மை காண்பித்த விதம் ஒன்று இப்போ இதில் என்னங்க இருக்குது சரி மோசை காண்பித்த ஒரு விதம் ஏசு கிறிஸ்து காண் ஒருவர் உங்களுக்கு எப்படி அறிமுகமாகிறாரோ அதனுடைய அடிப்படையில் தான் உங்களுக்கும் அவருக்கும் ஐக்கியம் இருக்கும் இப்போ மோசை காண்பித்த தேவன் எப்படின்னு இப்போ பார்க்கணுன்னா யாத்திராகவும் பத்தொன்பதாம் மத்தியத்தினுடைய இப்பொழுது நீங்கள் திறந்து படித்தால் அதிகமாக நேரங்களாகும் யாத்திராவும் பதினே பத்தொன்பதாம் மாதம் பதினெட்டாம் வசனத்துலேருந்து இருபத்தைந்தாம் வசனம் வரல வாஸ்து பார்ப்பீங்கன்னு சொன்னால் மோஸ்ட் இடத்துல தேவன் ஒரு நாள் சொன்னார் நான் என்ன பண்ண போகிறேன் ஐ எம் கோயிங் டு ஷோ மைசெல் டூ தீஸ் பீப்புள் இந்த மக்களுக்கு என்னை காண்பிக்க போகிறேன் அதனால அவங்களெல்லாம் ஒரு இடத்துல அசம்பிள் பண்ணுன்னு சொல்லிட்டு சீனாய் மலையில் வந்து அவரை காண்பிக்க போகிறார் மோசி இவங்களை எல்லாரையும் ரெடி பண்ணி எல்லாம் வாங்க வாங்க காடை பார்க்க போறீங்க எல்லாரும் சந்தோஷமாக தான் வந்தாங்க ஏன்னா ஒரு சினிமா நடிகரை பார்க்குறதுக்கு எவ்வளோ கூட்டம் ஒரு அரசியல் பொலிட்டிக்கல் லீடரை பார்க்குறதுக்கு எவ்வளோ கூட்டம் இல்லையா ஒரு நடிகையை பார்க்குற எவ்வளோ கூட்டம் ஆனால் இப்போ வானத்தையும் பூமியும் பாடின சர்வலமில் தேவனாகி கத்தரைய வருகிறான்னு சொன்னோன்னே எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும் அப்படி தானே நமக்கு ஆசை இருக்குமாண்ணா இப்போ முதலியார் பேட்டியில் காட் வந்திருக்கிறாரா எல்லாருக்கும் நம்ம காமிக்கிறான்னு சொன்னால் நம்ம பைபிள் செடி விட்டே போய்டும் அப்படி தானே ஏன்னா நம்ம எத்தனையோ வருஷமாக பைபிள் செடிக்கு வரோம் இன்றைக்கி ஒரு நாள் கூட யாரும் பார்க்கல காடை நேரடியாக பார்க்கல ஆனால் முத்தியல் பேட்டை முதல்பேட்டைக்கு வந்திருக்காருன்னு சொன்னால் நம்ம அடிச்சு மூட்டு என்ன செய்வோம் ஓடும் அவர்களும் அவிதமாகத்தான் வந்தார்கள் ஏன்னா கடவுளை பார்க்க போகிறோம் கடவுளை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க நெருங்கி வர வர மோசைக்கு ஏற்பட்ட அதே நிலைமை தான் இவங்களுக்கும் ஏற்பட்டு மோசி நெருங்கி வருகிறவெல்லாம் நீ அருகில் வராதேன்னு சொல்லப்பட்டதில்லை அதே மாதிரி இவர்களுக்கு அப்படி சொல்லப்படலை ஆனால் வந்து மோசைன்னு சொல்லப்பட்ட எல்லாரும் என்ன செய்யணும் ஒரு குறிப்பிட்ட எல்லையை தாண்டி வராதபடிக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லு அந்த பக்கம் அந்த பக்கம் ஆடு மாடு எதுவும் மேயக்கூடாது ஆட்கள் எவன் என்ன செய்யக்கூடாது எல் அப்போ தேவன் எப்படித்தம்மை காண்பிக்க விரும்புகிறார் ஒரு பயங்கரமான தேவனாக இல்லையா நல்லா கவனிச்சிங்களா அவரே சொல்கிறாரு யாராவது நெருங்கி வந்து அழிஞ்சு போயிடக்கூடாதுப்பா என்ன பண்ணு அவங்க எந்த எல்லைக்குள்ளே நின்று கொண்டு என்ன பார்க்கணுமோ அந்த எல்லைக்குள்ளே தான் என்ன செய்யணும் நிற்கணும் அப்படி சொல்லிவிட்டு அந்த லிமிடேஷன்லாம் அவர் கொடுக்குறாரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் கொடுக்குறாரு சரின்னு அவங்களும் அது மட்டும் இல்லாமல் மோசல்ல ஆண்டோர் மறுபடியும் மறுபடியும் ரிமைண்ட் பண்ணுறார் மோசை கடை சொல்லுவார் எல்லாம் சொல்லிட்டேன் எல்லாம் கரெக்டாக சொல்லிட்டேன் எவ்ரி திங் வில் பி ஆல்ரெடி எல்லாம் கரெக்டாக இருக்கணும் ஆனால் ஜனங்கள் வந்து நெருங்குற வேலை என்ன பண்ணாங்களா ஆ எங்களை விட்டா போதுன்னு ஓடுனாங்க ஏன்னா சீனாய் மலையை சுற்றிலும் புகைகளும் அக்னி சூழல்களும் இடிமுழக்கங்களும் ஒரு விதமாக டெரிபிள் சுச்சுவேஷன் அதை பார்த்த உடனே அவங்க எல்லாம் தே ஆயிட்டாங்க ஃபில்டு ஃபீல்டு பேனிக் ஒரு பெரிய பயத்தில் என்ன செய்தாங்க நிரம்பி ஐயோ இவர் என்னமோ கடவுளை காம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்தார் இங்கே பக்கத்தில் வந்தால் நெருங்கவே முடியலையே இந்த விதமான பயங்கரமான சூழல்குள்ள நாங்கள் நிற்க மாட்டோம் அவர் உடனே ஒரு அக்ரிமெண்ட் போட்டாங்க ஐயா இது வரலும் கடவுள் சொல்லி எங்கள்கிட்ட பேசியிருக்கிறேன் இப்பொழுதும் நாங்கள் எல்லாம் வீட்டுக்கு போகிறோம் அவர் என்ன சொல்லுவாரோ அதை சொல் கேட்டுட்டு எங்கிட்ட வந்து சொல்லுங்க நாங்கள் போகிறோம் ஏன்னா இந்த கடவுளுக்கு முன்னால் நம்ம என்ன செய்ய முடியாது நாங்கள் இப்படியெல்லாம் நினைக்கவே இல்லை அப்படி சொல்லி எல்லாம் ஓட்ட ஆரம்பித்தோம் அப்போது இந்த தேவன் நெருங்க முடியாதவராக இருந்தார் ஜனங்கள் இவரை பார்த்து என்ன செய்தாங்க ஓடினாங்க நெருங்கி வர வேண்டிய என்ன பண்ணாங்க தேவனை நோக்கி ஓடி வருவதற்கு பதிலாக அவரை விட்டு விலகி ஓடின காரணம் என்றால் அவர் ஒரு மகா பரிசுத்தமான சச்ச ஹோலிகால் ஒரு பெரிய பரிசுத்தமான தேவனாக தம்மை வெளிப்படுது இதுதான் ஓல் டஸ்டவன் நீங்கள் மறுபடியும் மறுபடியும் புதியற்பாட்டில் வாழ்கிறவங்க பழையற்பாட்டு கிறிஸ்துவ அதாவது பழைய ஏற்பாட்டு ஆன்மீக அடிப்பில் போனீங்கன்னு சொன்னால் நீங்கள் காட் பக்கம் போகவே முடியாது இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு கோ நியர் டு காட் ஓடத்தான் செய்வீங்க பழைய பாட்டு உங்களை ஓடத்தான் வைக்கும் ஆனால் ஏற்பாடு என்ன செய்யும் உங்களை இழுத்து கொண்டு வர ஏன்னா அங்கே தான் அன்பு வருகிறது என்னங்க வித்தியாசம் ஏசு கிறிஸ்து காண்பித்த தேவனுக்கும் மோசை காண்பித்த தேவனுக்கும் என்ன வாட்ஸ் டிஃப்ரென்ஸ் இப்போ பாருங்க ஒரு எக்ஸாம்பிள் ஒரு சர்ச்சுக்கு என்ன மாதிரிப்பட்ட ஒரு சாதாரண யுவாஞ்சலிஸ்ட்டு பிரசங்கம் பண்ணுறதுக்காக போகிறார் போயிட்டு மூணு நாள் கூட்டம் சண்டே வந்து கமிட்டியிலேருந்து ஒருத்தர் வந்து சொல்கிறாங்க ஐயா எங்கள் சர்ச்சில் ஒருத்தர் இருக்கிறார் அவருக்கு பத்து இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது பெரிய தொழில் அதிபர் பத்து இருபது கார் இருக்குது பொலிட்டிக்கலையும் ரொம்ப இன்ஃப்ளூன்ஸ் உள்ள ஆள் எங்கள் ஊரில் அவர் தான் பெரியவர் ஆனால் எங்கள் சர்ச் மெம்பர் அவர் பெரிய பணக்காரருங்க பெரிய பணக்காரர் சரி இப்போ என்ன ஒன்றும் இல்லை அவர் உங்கள் வீட் அவர் வீட்டில் உங்களுக்கு மத்தியானம் சாப்பாடு போகிறார் என்ன சொல்கிறாங்க கவனிச்சிங்களா உங்கள் அவர் அவர் வீட்டில் உங்களுக்கு சாப் அவர் பெரிய ஆளுங்க பெரிய இன்ஃப்ளன்ஷியல் ஃபெல்லோ ரொம்பவும் செல்வாக்குள்ளவர் அப்போ என்ன மாதிரிப்பட்ட ஆளுகளுக்கு அந்த இன்ட்ரொடக்ஷனை கேட்ட உடனே ஐயா தக்காளி சாதம் கிடைச்சா கூட பரவாயில்ல ஐயா தயிர் சாதம் கிடைச்சா கூட பரவாயில்ல அவர் அவ்வளோ பெரிய ஆள் ஆ அவ்வளோ பெரிய வெயிட்டான ஒரு பர்சனாலிட்டி அவர் வீட்டில் போய் நான் எப்படி சாப்பிட்றது கூச்சமாக இருக்கும் கொஞ்சம் தயக்கமாக இருக்கும் அப்படி தானே நீங்கள் நினைக்கிறீங்க இதெல்லாம் ஏன் பார்க்கணும் பிரதர் போய் பிடிப்படின்னு பிடிக்க வேண்டியது தானே வசதியான இடம் இல்லைங்க நம்ம லெவல்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா நமக்கு ஒரு லெவல் இருக்குது இன்ட்ரோடக்ஷன் எப்படி இருக்குது பத்து இருபது கார் வச்சுருக்கிறாரு பெரிய வீடுகள் வச்சிருக்கிறாரு பத்து இண்டஸ்ட்ரீஸ் வச்சுருக்காரு நிறைய பேர் வேலை செய்கிறாங்க அப்படியேப்பட்ட ஒரு ஆள் நமக்கு சோறு போடுறாருன்னு சொன்னால் எந்த மாதிரி ஒரு மனல இருந்து போடுறாரு தெரியலையே இப்படி இன்ட்ரோடியூஸ் பண்ணால் நம்மளை விட்டால் போதும் என்ன மாதிரி பட்டவன் என்ன செய்வான் எனக்கு நிச்சயமாக அவர் வீட்டு சாப்பாடு வேண்டவே வேண்ட ஏன்னா அவரை சந்திக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஒரு தயக்க நான் ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன்ல இப்போது அந்த நபரை கொடுத்த இன்ட்ரோடக்ஷனு எனக்கு அந்த சாப்பாடு மேலே ஒரு ஆசையை உருவாக்காதபடிக்கு எப்படியா தப்பிச்சு பகையை விட்டால் போதும் அப்படின்னு சிந்திக்க வைக்க அப்படி தானே என்ன சொல்கிறீங்க உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறுவதாக சரியா சரி இது ஒரு இன்ட்ரோடக்ஷன் இப்போ அதே கமிட்டியில் இன்னொருத்தர் வந்து இதே மேட்ரை சொல்றார் வந்து சொல்றாரு ஐயா எங்கள் சர்ச்சில் ஒருத்தர் இருக்கிறாரு அவர் ஊழியக்காரனா ரொம்ப நேசிக்கிறவர் ஊழியெல்லாம் ரொம்ப நேசிக்கிறவர் இந்த சர்ச்சுக்கு யார் வந்தாலும் வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் சாப்பாடு போ கொடுக்கறதுலையும் அவங்களோட சேர்ந்து சாப்பிடலையும் அவருக்கு ரொம்ப ஆர்வம் நீங்கள் அவர் வீட்டில் சாப்பிட வருவீங்களா அப்படின்னு கேட்டா இப்போ எப்படி இருக்கும் அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார் ஒரு ஊழியக்காரோடு சேர்ந்து சாப்பிட விரும்புகிறாரு நீங்கள் அவர் வீட்டில் வந்து சாப்பிடுங்களா அப்படின்னு சொன்ன உடனே இதில் என்ன இருக்குது கிடைக்கிறதே சும்மா சாப்பாடு எங்கே வந்து சாப்பிட்டா என்ன இப்போ போகிறோம் அவங்க போகணுன்னு போகிற வெளியே வர ஒரு பெரிய கார் வருது ஒரு பேர் என்ன கார் ஒரு மேச்சரஸ் பென்ஸ் வருது அவர் வந்து என்ன செய்கிறாரு சிரித்த முகமாக வாங்க பிரதர் அப்படின்னு உட்கார வைக்கிறாரு அப்புறம் உங்களுக்கு உங்கள் ஃபேமிலி எப்படி உங்கள் மனைவி எப்படி உங்களுடைய பிள்ளைகள் எப்படி என்ன பண்ணுறீங்க எல்லாம் அன்போடு விசாரிக்கிறார் அப்புறம் அவர் வீட்டுக்கு போகிறாங்க இதெல்லாம் நமக்கு தெரியாத விஷயங்கள் இல்லையா அன்பான ஒருத்தர் இருக்கிறாரு சாப்பாடு கொடுக்க விரும்புற மட்டும் சொன்னாங்க அவரை கொடுத்த ஒரு நல்ல இன்ட்ரொடக்ஷன் அடுத்து அவர் ஒரு பெரிய பிரம்மாண்டமான காரில் இப்போ நமக்கு பெரிய பிரச்சனை ஒன்றும் இல்லை அங்கே போனால் ஒரு பெரிய பேலஸ்லேயும் ஒரு பெரிய வீடு ரொம்ப ஒரு பேலஸ் மாதிரி இருக்குது ஆனால் காரில் இறங்கி வாங்க போகிறது வாங்க போகிறேன்னு ரொம்ப அன்போடு அழைச்சிட்டு போயிட்டு நல்ல விதமாக உட்கார வச்சு என்ன குடிக்கிறீங்க லெமன் ஜூஸ் குடிக்கிங்களா இல்லை ஆரஞ்சு ஜூஸ் குடிக்கீங்களா ஆப்பிள் ஜூஸ் குடிங்களா டீ காஃபி காஃபி குடிக்கலாம் ரொம்ப அன்பாக இருக்கிறேன் இப்போ அவர் எவ்வளவு தான் ஹை பொசிஷனில் இருந்தாலும் எவ்வளோ தான் அவர் ரொம்ப ஒரு வெயிட்டி ஒரு பெர்சனாலிட்டி இருந்தாலும் எனக்கு அவரை குறித்து என்ன இல்லை ஒரு விதமான ஒரு ஸ்ட்ரேஞ்சு ஃபீலிங் இல்லை இல்லையா நான் ஒரு ஃபாரினர் மாதிரி இல்லை ஏன்னா அவர் ரொம்ப அன்போடு வந்து அழைச்சிட்டு போயிருக்கிறாரு அவரை குறித்து அன்பாக இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க அதனால் இப்போ அவர் எவ்வளோ பெரியவராக இருந்தாலும் எனக்கு உண்மையிலேயே அவரோட போய் சாப்பிட்றதுக்கு ஒரு ஆசை வரும் புரியுது ஏன்னா அவர் அவருடைய லெவலுடைய அடிப்படையில் எங்கிட்ட வந்து நடந்துக்கல என்னுடைய லெவலுக்கு என்ன செய்கிறார் இறங்கி வந்து இது பண்ணி இப்போ நபர் ஒன்று தானே ஆன் அறிமுகம் செய்தவர் ஒருவரை எப்படி அறிமுகம் செய்தார் அவரை பொறுத்தவரை ஒரு பெரிய ஒரு டால் பர்சனாலிட்டி இல்லையா ரொம்ப வெயிட்டானாள் பிக் பிக் அவர் அந்த சைடை பார்த்தார் அந்த சைடை மட்டும் பார்த்தா அதனுடைய அடிப்படையில் வந்து சொன்னார் இப்படியாப்பட்ட வீட்டில் உங்களுக்கு சாப்பாடு கிடைக்கும் ஆனால் அடுத்தவர் என்ன இதை பார்த்தார் அவர் எவ்வளவு அன்பானவர் எவ்வளவு தாழ்மையானவர் எவ்வளவு ஊழியங்களை நேசிக்கிறவர் எவ்வளவு ஊழியருக்கு வந்து ஆதரவு கொடு அந்த கோணத்தில் அவர் பார்த்தார் அந்த இன்ட்ரோடக்ஷன் எனக்கு வந்து அவரோட நெருங்கி போகிறதுக்கு ஒரு தூண்டுதலை கொடுத்தது புரிஞ்சிட்டிங்களா இதுதான் ஓல்ட் டெஸ்டமனுக்கும் நியூ டெஸ்டமெண்ட்டுக்குள்ள வித்தியாசம் பழைய ஏற்பாடில் ஜனங்கள் ஏன் ஓடினாங்கன்னா அவருடைய பரிசுத்த பக்கம் பார்க்க காண்பிக்கப்பட்டது இப்போ நீங்கள் ஒரு வசனத்தை மட்டும் வாசிப்போம் யாத்திராம இருபதாம் மத்தியத்தினுடைய இருபதாம் வசனத்தை வாசிங்க மோசை தெளிவாக சொல்வார் ஏன் இந்த விதமாக தேவன் உங்களுக்கு வெளிப்பட தம்மை வெளிப்படுத்த விரும்பினார் என்பதை குறித்து சொல்வார் வாசிங்கள் மோசை ஜனங்களை நோக்கி பயப்படாதீர்கள் பயம் வராமல் இருக்க முடியுமா இந்த மாதிரிப்படும் நிலைமையை பார்த்து பயப்படாமல் இருக்க முடியுமா இருந்தாலும் வழக்கமாக சொல்கிறது மாதிரி அவர் என்ன சொல்வார் சரி உங்களை நீங்கள் பாவம் செய்யாதபடி தம்மை பற்றுகின்ற பயம் உங்கள் முகத்தின் முன்பா இருக்கும்படிக்கும் தேவன் எழுந்து நான் பாருங்க அந்த என்ன அப்ப தேவனே வில்லிங்கா இப்படித்தான் வெளிப்படுத்துறாரு இல்லையா என்ன பழையற்பாட்டு ஜனங்களை தேவன் புதியற்பாட்டு ஜனங்களை போல் பார்க்கவில்லை அந்த காலகட்டத்தில் இருந்த அந்த ஜனங்களுக்கு இந்த விதமான ஒரு ரெவல்யூஷன் தான் வேணும் அவர்களுக்கு இப்படி தான் என்ன செய்யணும் வெளிப்பட இல்லை அவர் இப்போ ஏதாவது போலீஸ் ஆஃபீஸரை வந்து ஒரு சாதாரண ஒரு கூட்டம் மக்கள்கிட்ட போய் இவர் இருக்கிறார் ரொம்ப அன்பானவர் ரொம்ப கனிவானவர் இனிவானவர் அப்படிலாம் சொன்னால் வேலைக்காகாது அவர் போலீஸ் ஆஃபீஸர்னால் எவ்வளோ முட்டுக்கானோர் எவ்வளோ துடுக்கானோர் எவ்வளோ வீர நிறைந்தவர் எவ்வளவு ஸ்ட்ரிக்டாக இருப்பார் எவ்வளவு வந்து அந்த காவல்துறை பணிகளில் வந்து தீவிரமாக அதை தான் சொல்லணும் அதே போல தான் பழையற்பாட்டில் வந்து ஏனி விதமாக தேவன் தம்மை வெளிப்படுத்தினார் என்றால் அவரை குறித்த ஒரு பயம் என்ன செய்ய வேண்டும் புரியுதா அப்போ பாடு நம்ம சொன்னால் ஒரு பயத்தை உருவாக்கி அந்த பயத்தினுடைய அடிப்படையிலே அவர்களுக்கு ஒரு கீழ்ப்படி எதிர்பார்ப்பது அவருக்கு பயப்படுகிற பயம் அந்த ஜனங்கள் ஏற்பட வேண்டும் என்ற அடிப்படையிலே அவர் அன்புள்ளவராக இருந்தாலும் கூட அந்த அன்புள்ள பக்கம் முதலாவது காண்பிக்கப்படவில்லை அவருடைய சீரியஸான பக்கம் என்ன செய்யப்பட்டது காண்பிக்கப்பட்டது என்றால் அவருக்கு பயப்படுகிற பயம் இருக்க வேண்டும் ஆகையால் இதுதான் ஓட்டஸ்டவன் அதனால தான் கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பய என்று சங்கீதம் நூற்றி இருபத்தெட்டு ஒன்றில் வாசிக்கிறோம் அதனுடைய அடிப்படையில் தாங்க பிள்ளைகளே வாருங்கள் கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு நான் கற்பிப்பேன் பழைய பாடா முழுசம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபியர் ஆஃப் காட் ஃபியர் ஆஃப் காட் இல்லையா நீதிமன்றம் ஒன்றாம் பதிவு எட்டாம் வாசிக்கும் பொழுது கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் அப்போது இந்த எதற்கு ஏதாவது உங்களுக்கு சொன்னேன்னு சொன்னால் நியூட்டஸ்டமில் வாழ்கிறவங்க நியூட்டஸ்டமன்ற அடிப்படையில் தேவன் தம்மை எப்படி வெளிப்படுத்தினாரோ அந்த வழி அடிப்படையில் பார்க்கணும் கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான்ற எந்த கூட்ட மக்களுக்கு சொல்லப்பட்டது புதிய ஏற்பாட்டு மக்களுக்கு இது பொருந்துதான் பொருந்திலையா நாமதுபதி நினைக்கவே இல்லை அப்படிதானே இல்லை பயப்படத்தக்கதான ஒரு தேவன் பயங்கரமான ஒரு தேவன் பரிசுத்தமான ஒரு தேவன் அவரை குறித்த அந்த பயங்கரமான நிலைமை சொல்லப்பட்டால் அவர்கள் பயப்படுவார்கள் பயந்து அவரை கீழ்ப்படிவார்கள் அந்த அடிப்படையில் தான் அந்த ஏற்பாடு கொடுக்கப்படாது அந்த காலகட்டத்தினுடைய நிலைமை அதனுடைய அடிப்படையில் தான் பழைய ஏற்பாட்டில் உள்ள தே மனிதர்கள் நீதிமானா கர்த்தருக்கு த ஃபியரிங் காட் கர்த்தர் பயப்படுதலை முதலிடத்தில் வைச்சாங்க வச்சாங்க ஆனால் நியூட்டஸ்டமில் நீங்கள் வருகிற பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் முதல் இடத்துல அல்ல இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ஏற்கனவே ஒரு செய்தி விலை சொல்லியிருக்கிறேன் இப்போ சங்க தாவிது நூற்றி இருபத்தெட்டாக சங்கீதம் எழுதியிருந்தால் புதிய பாட்டில் வாழ்ந்து எழுதியிருந்தால் அவர் என்ன எழுதியிருப்பார் தெரியுமா கொஞ்சம் கற்பனை பண்ணுங்கோ இல்லை சாலோமான் வந்து பாட்டு காலத்தில் பிறந்து வளர்ந்து எழுதியிருந்தா கர்த்தருக்கு பயப்படுதலை ஞானத்தின் ஆரம்பம் அப்படி எழுதியிருப்பாரா வேறு விதமாக எழுதியிருப்பாரா இல்லை தாவியது வந்து கர்த்தருக்கு பிள்ளைகளை வாருங்கள் கர்த்தருக்கு பயப்படுதலை நான் உங்களுக்கு போதிப்பேன்னு சொல்லிப்பேன் வேறு விதமாக எழுதிப்பேன் இன்றைக்கி பார்த்திங்கன்னா தென் மாநிலங்களில் உள்ள பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் பிள்ளைகளை கடவுளை பயப்படுறதுக்காக கற்றுக் கொடுப்பாங்க ஏய் கடவுளுக்கு பயந்துரு கடவுளுக்கு பயந்துருக்கணும் கடவுள் ஒருத்தர் இருக்கிறாரு பி கேர்ஃபுல் பயப்படணும் நீங்கள் கேட்டே உட்காந்துருக்குறீங்க இது பிரதர் அதானே வேணும் பிள்ளைகளுக்கு எப்படி கற்றுக் கொடுக்குறது அதனால தான் நம்ம பிள்ளைகளுக்கு எவ்வளவுதான் கடவுளுக்கு பயப்படு பயப்படு கற்றுக் கொடுத்தாலும் கொஞ்ச நாள் தான் அந்த பயம் இருக்குது அப்படி தானே ஏன்னால் கற்றுக் கொடுக்க வேண்டிய மூடு மாறிடுச்சு பேட்டர்ன் மாறிப்போச்சு நீங்கள் பிள்ளைகளுக்கு கடவுளை குறித்த பயத்தை காம்பித்தெல்லாம் பிள்ளைகளை சரிபட முடியாது ஏன்னா பயத்தின் மூலமாக ஒழுங்குபடுத்துகிற முறை பழையற்பாட்டு முறை பாட்டில் வந்து தவியது இருந்திருந்தா என்ன சொல்லியிருப்பார் கர்த்தரை நேசித்து அவருடைய வழியில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் பிள்ளைகளை வாருங்கள் கர்த்தருடைய அன்பை உங்களுக்கு போதிப்பேன் கர்த்தரை நேசிப்பது தான் ஞானத்தின் ஆரம்பம் இதான் நீ விடமும் புரிஞ்சுட்டீங்களா ஏன்னா பழைய பாட்டில் அவங்க பார்த்த ஒரு டெரிபிள் காட் பார்த்தாலே பயமாக இருக்குங்க பார்த்தாலே பயமாக இருக்கு நான் ப அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக சேலத்துக்கு போயிருந்தேன் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் தான் கிறிஸ்தவராக இருந்து ப்ரேயர் மீட்டிங் நடத்தினார் அவர் ஃபோனில் தான் கூப்பிட்டார் அவர் கேட்ட அந்த காவல்துறையில் இருந்த அந்த விதமான ஒரு கம்பீரத்தை கூப்பிட்டார் நம்ம அந்த ஊழியத்தில் துவக்க நிலைமை கூப்பிட்ட உடனே நானும் வந்து டைம் இருக்கா பார்த்து சொல்கிறேன் வர முடியுமா பார்த்து அந்த மாதிரி ஒன்றும் சொல்லலை பண்ணி சொல்கிறேன் ஒன்றும் சொல்லலை உடனே வரேன்னு சொல்லிட்டேன் போலீஸ் ஆஃபீஸராக ஆச்சு அப்படின்னு பயந்து இல்லை சரி கொஞ்சம் நல்ல நல்லில் இருக்கிறவங்களே நம்மளை கூப்பிட்றாங்களேங்கிற சிந்தனை போனேன் ஆனால் அங்கே போன பிறகு அவர் வந்து ப்ரேயர் மீட்டிங்கெல்லாம் நடத்தினா பெரிய கூட்டம் நடத்தினார் அந்த போலீஸ் முட்டுக்கு அவர்கிட்ட இருக்க தான் செஞ்சு காவல்துறை என்கிற அந்த உணர்வு அவரை விட்டு போகவே இல்லை அதனால் ஐ குடன் ஃபீல் கம்ஃபர்டபுள் அங்கே போனால் கூட அவருடைய அடித்தளத்துக்குள்ளே நான் ஒரு சப் இன்ஸ்பெக்டராக போலீஸுங்கிற சிந்தை இருந்ததை கண்டுபிடிச்சேன் அதனால் அடுத்த முறை ஏதாவது போலீஸ்காரன் கூப்பிட்டால் போகக்கூடாது அப்படின்னு சிந்தனையும் வந்தது அவிதமாக தான் ஒருபுறம் சென்னைக்கு காவல் காவலர்கள் ப்ரேயர் மீட்டிங்னு ஒன்று அமைத்து போயிருந்தேன் அப்பொழுதுமே நிறைய காவலர்களுக்கு அந்த நான் ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறேங்கிற ஃபீலிங் இருந்தது அப்போ எதற்கு இதை சொல்ல வருங்கன்னு சொன்னால் பழையற்பாட்டில் பார்த்த தேவன் யார் பயங்கரமான தேவன் பயத்தின் மூலமாக மனிதனை பணிய வைக்கின்ற முறை புதிய புதியற்பாட்டில் அப்படி இல்லை ஏன்னா அந்த மிஷன் ஃபெயிலியர் பாடல கடவுளை குறித்த பயத்தை மனிதனுக்கு கொடுத்து அந்த பயத்தின் மூலமாக மனிதனை கடவுளுடைய வழிக்கு கொண்டு வர முடியல அதன் மூலமாக வாட் வாஸ் ப்ரூவ்ட் மனுஷனை பயப்படுத்தியோ பயங்கரமான தெய்வனு சொல்லியோ அவனை ஒழுங்குபடுத்த முடியாது அச்சம் முட்டியோ பயம் முட்டியோ இல்லை வேண்டாம் சீரியஸாக பேசியோ மனுஷனை சீர்பண்ண முடியாது அதனால்தான் அடுத்து அரேஞ்ச்மெண்ட் வந்தது அது புதிய ஏற்பாடு ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் கரெக்டாக இருந்திருந்தால் நமக்கு நியூ டெஸ்ட்மெண்ட் வந்திருக்கவே வந்திருக்காது அப்படி தானே ஓல்ட் டெஸ்ட்டமெண்ட் தட் வாஸ் ஃபெயிலியர் அது வெற்றி பெறவில்லை அது தேவனுடைய ஒரு ஏற்பாடு அதன் மூலமாக நாம் எப்படிப்பட்டவர்கள் என்பதை அவனுடன் நமக்கு காண்பித்தார் நம்மை பயத்தினால் என்ன செய்ய முடியாது திருத்த முடியாது எனவே தான் ரோமர் எட்டு பதினேழு வாசிக்கும் பொழுது மறுபடியும் பயப்படுவதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவை என்று அப்போது உங்களை பயப்படுத்தெல்லாம் திருத்த முடியாது யாரை என்ன பண்ண முடியாது பயப்படுத்தி திருத்த முடியாது திருத்துவதற்கு சரியான வழி அன்புதான் அல்லையா ஆகும் புதிய பாடலில் வருகிற பொழுது தேவனை வந்து அறிமுகம் செய்கிற பொழுது எப்படி அறிமுகம் செய்யப்படுத்தப்பட்டார்னா அன்புள்ள தேவனாக அன்புள்ளவர்னு ஒருவர் அறிமுகம் செய்யணும்னு சொன்னால் அதுக்கு வெறும் அறிவு மட்டும் போதாது அதுக்கு அனுபவம் வேணும் எனவே தான் தேவன் தம்முடைய உறையவரான குமார்னே அனுப்பினார் புரிகிறதா எந்த ஹியூமன் பீயிங்ஸுக்கு இந்த அறிவை கொடுத்தாலும் அந்த அறிவை கொண்டு அறிவிக்க முடியும் ஆகலாம் புதிய பாட்டில் வந்து ஒரு ஊழியக்காரன் ஆகிறத விட காட் இஸ் லவ்னு சொல்லணும்னா அறிவை சார்ந்து சொல்லக்கூடாது அவன் காடைய லவ் என்ன செஞ்சுருக்கணும் இந்த லவ் ஆஃப் காடை அவன் என்ன செய்யணும் ஹீ மஸ்ட் ஹவ் டேஸ்டட் ஹீ மஸ்ட் ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த அதற்காக தான் அவன் பரிசுத்தாய் கொடுக்கப்படுவார் பரிசுத்த ஆவின் மூலமாக ஒருவர் காட் வந்து என்னை நேசிக்கிறாருங்கிறத என்ன செய்கிறார் உறுதிப்படுத்துகிறார் உறுதிப்படுத்தி விட்டு அந்த பேக்ரவுண்ட்ல தான் போய் மற்றவர்களுக்கு பிரீச் பண்றாரு அதுதான் காஸ்பல் அப்ப லவ் தானுடைய பேக்ரவுண்ட் இப்போ புதிய பாட்டில் பார்க்கும் பொழுது தேவன் அன்புள்ளவராக அறிமுகப்படுத்தப்படுகிறார் அப்போ நாம தேவனை எப்படி பார்க்குறோம் ஹவ் வி ஆர் வியூவிங் காட் தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் ஒருவரை நீங்கள் முதல் பார்வை பார்க்குறீங்களா முதல் பார்வை முதல் பக்கத்தை அதை பொறுத்து அவருடைய உரையா ஆனால் ஆண்டவருக்கு நிறைய பக்கங்கள் இருக்குது அதையும் நம்ம பார்த்துருவோம் முதலாவது மோசை மூலமாக வெளிப்பட்ட தேவனுக்கு எந்த பக்கம் முதலாவது காண்பிக்கப்பட்டது இஸ் த ஹோலி காட் ம் இஸ் த காட் லைக் ஃபயர் அக்னியை போன்ற ஒரு தேவன் பரிசுத்தமான ஒரு தேவன் இப்போ நல்ல கவனிங்க நீங்கள் தேவனை பரிசுத்தமாக பார்க்க விரும்பி அந்த அடிப்படையில் வாழ வந்தீங்கன்னு சொன்னால் யூ கே நாட் சக்ஸைட் உங்களுக்கு இதெல்லாம் வந்தாச்சு புரியுதோ புரியலையோ எட்டு முப்பது வரைக்கும் கடவுள் மேலே பாரத்தை போட்டுட்டு வாழ்க்கையில் எல்லாத்தையுமே புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா புரியுதா புரியலையா சரி புரிஞ்சுக்கிட்டது மாதிரி காம்பிக்கிற வழியே இவ்வளவு ஸ்லோவாக வண்டி போகுது இன்னும் புரியலைன்னு சொன்னால் மறுபடியும் ரிவர்ஸ் கியரில் போனாலும் பூவும் போல் இருக்குது அப்படின்னு பயப்பட்டீங்களா சரி எதற்கதை சொல்லுங்கள் சொன்னால் நாம் காடை வந்து எப்படி பார்க்குறோமோ அதை பொறுத்த நம்முடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் இருக்கும் இப்போ காடுடைய மற்ற ஃபேஸஸை நம்ம பார்ப்போம் முதலாவது பரிசுத்தமான தேவன் இதான் மோசை கிடைத்த வெளிப்பாடு பயங்கரமான தேவன் அந்த பயங்கரமான தேவன் அவர்களுக்கு காண்பிக்கப்பட்டார் அறிமுகப்படுத்தப்பட்டார் அவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கலை அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் வல்லமையான தேவன் வல்லமையான தேவன் யாத்திரை ஆறாம் தேடி மூன்றாம் வசனத்தை வாசியங்கள் ஆல் ஆல் பவர்ஃபுல் காட் காட் மைட்டி ஆறு மூன்று சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னும் நாமத்தினால் நான் ஆபரகாமுக்கும் யாக்கோபுக்கும் தரிசனமானேன் ஆனாலும் ஏகோவா என்னும் என் நாமத்தினால் நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை தேவன் எப்படி தம்மை வெளிப்படுத்தினார் புதிய பட்டுக்காரர்களுக்கு வெளிப்படுத்தினது போல் அல்ல ஐ ஆல் மைட்டி காட் ஐ கேன் டூ எனி திங் நான் என்ன பண்ணலாம் செய்ய முடியும் அப்போது ஐ ஆம் ஸோ மைட்டி அப்போ அவர்களுக்கு அந்த காலகட்டத்தில் அவரை குறித்த அறிவு இப்படி தான் தேவைப்பட்டது அவர் வல்லமியுள்ள தேவன் எதையும் செய்ய என்ற தேவன் வல்லமியுள்ள தேவன் அடுத்து பார்த்திங்கன்னா தேவன் பழையற்பாட்டு காலத்தையும் பார்க்கப்படுகிற பொழுது வழி நடத்துகின்ற தேவனாக இருந்தார் அவரை ஒரு மேய்ப்பராக பார்த்தார்கள் இல்லையா மேய்ப்பராகவும் பார வழி நடத்துகிற ஒரு தேவன் அடுத்து இறுதியாக பார்க்கும் பொழுது நியாயம் தீர்க்கிற தேவர் யாத்திரா இருபதாம் ஐந்தாவது வசனத்தை வாசிகள் யாத்திராவும் இருபது ஐந்து நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம் உன் தேவனாகிய கத்தராய் இருக்கிற நான் எரிச்சல் உள்ள தேவனாய் இருந்து பாருங்கள் எப்படி இன்ட்ரடியூஸ் பண்றாரு பத்தம் என்ன பார்த்தா உனக்கு தெரியும்ல நான் எப்படியாப்பட்ட ஆள்னு உனக்கு தெரியும் அப்படின்னு அடிக்கடி ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுற பார்த்துருக்குறோம் இப்போ அவரை எப்படி சொல்றாரு நான் வந்து எரிச்சல் உள்ள தேவன் இல்லையா சரி ம் நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம் உன் தேவனாகிய கத்தராய் இருக்கிற நான் எரிச்சல் உள்ள தேவனாயிருந்துள்ள தேவன் ஆனால் என்னை பகைக்கிறவர்களை குறித்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராயிருக்கிறேன் பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளுக்கு மத்தியில் மூன்றாம் நான்காம் தலைமுறை வரைக்கும் விசாரிப்பேன் அப்போது இஸ் த ஜிங் காட் நீதி அதை நியாயாதிபதியாகிற தேவன் இப்போ இன்னும் நிறைய இருக்குது ஐந்து தெய்வீக குணாதிசயங்கள் ஒன்று அன்புள்ள தேவன் அதுதான் முதியப்பாடு தேவன் அடுத்தது பரிசுத்தமான தேவன் அடுத்தது வல்லமையான தேவன் அடுத்த வழி நடத்துகிற தேவன் நியாயம் தேவன் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேருடைய வாழ்க்கையில் பயம் இருக்கும் ஆனால் அன்பு இருக்காது நிறைய ஸ்பிரிச்சுவல் பீப்புள் பார்த்தீங்கன்னா பயந்து பயந்து ஜெபம் பண்ணுவாங்க பயந்து பயந்து கோயிலுக்கு போவாங்க பயந்து பயந்து காணிக்க கொடுப்பாங்க பயந்து பயந்து கர்த்தருடைய அந்த சட்டத்திட்டங்களை பின்பற்றுவாங்க அவங்கள்ட்ட என்ன இருக்கும் ஆல்வேஸ் தி ஃபியர் ஆஃப் காட் ஆக இவர்கள் தேவனுக்கு பயப்படுகிறவர்கள் தேவனுக்கு பயப்படுகிறவர்கள் நல்லா கவனிச்சிங்க தேவனுக்கு பயப்படுகிறவர்கள் தேவன் விரும்புகின்ற விதமான ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வெற்றி அடைய மாட்டார்கள் எவ்வளவுதான் பயந்தாலும் தேவன் எதிர்பார்க்கின்ற விதமான ஒரு பரிசுத்த வாழ்க்கையிலே அவர்கள் வெற்றி பெற முடியாது எனவே தேவனை குறித்த ஒரு சரியான ரைட் கைண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் ஹூ இஸ் அவர் காட் நம்முடைய தேவன் யார் என்பதை குறித்த சரியான நீங்க அவரை ஒரு பயப்படத்தக்க தேவனாகவே பார்த்து கொண்டு ஜீவித்தால் அதற்காகவே அந்த அடிப்படையில் ஜெபித்தால் அந்த அடிப்படையில் வேதம் படித்தால் அந்த அடிப்படையில் சபைகளுக்கு சென்றால் நீங்கள் எப்போவுமே ரெஸ்ட்லெஸ்ஸாக தான் இருப்பீங்க புரிகிறதா அதனால தான் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன தவறு செஞ்ச உடனே என்ன பண்ணுவாங்க அமைதி இழப்பாங்க பார்த்துருக்குறீங்களா ஏன்னா பயங்கரமான ஆள்கள்கிட்ட டீல் பண்ணுறது ரொம்ப கடினம் அப்படி தானே அந்த காலத்தில் எங்கள் எல்லாம் இப்போ உள்ள பேரண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப சேஞ்ச் ஆயிடுச்சு இப்போ வந்து பேரண்ட்ஸும் பிள்ளைகளும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருக்கிறாங்க அதையும் விட கீழே இறங்கி போகிறாங்க அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேரண்ட்ஸ் அப்பாவும் முன்னாடி பிள்ளைகள் நிற்கவே முடியாது பிள்ளைகள் எதா வேணும் அங்கே தான் நின்றுட்டு இருப்பாங்க அது மட்டும் என்ன மனைவிகளை நிற்க முடியாது மனைவிகளை எதா ஒன்று சாதிக்கணுன்னா பிள்ளைகள் வழியாக தான் சாதிப்பாங்க ஏ இவங்க அப்பாட்ட போய் சொல்லு அதை மாதிரி கணவன் சொல்ல மாட்டாங்க இந்த பையனுடைய அப்பான்னு சொல்லுவாங்க இவனுடைய அப்பா இவனுடைய அப்பா அப்படின்னு சொல்லுவாங்க பயந்து பயந்து இது பண்ணுவாங்க அப்போ பய ஆனால் புரிந்து கொள்ள வேண்டியன்னா பயப்படத்தக்க விதமான ஒருவரோடு நம்ம டீல் பண்ணிட்டு இருக்கிற வேலை கொஞ்சம் நீங்கள் தவறிட்டீங்கன்னு சொன்னால் உங்கள் சமாதானம் போயிடும் ஒரு டெரர் வந்துடும் உங்களுக்கு அதுதான் பழைய பாட்டில் வருகிற ஒவ்வொரு சம்பவங்களும் நம்ம பார்க்குறோம் அப்போ ஏன்னா இஸ் த டெரிபிள் காடு இப்போ நீங்கள் அறிந்திருக்கிற தேவனுக்கு நீங்கள் பயப்படுகிற மக்களாக காணப்படுகிறீர்களா இந்த ஆன்மீகம் அல்ல புதிய புதியற்பாட்டை ஆன்மீகம் புரிகிறது தான் நீங்கள் பயந்து பயந்து கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்ந்த வெற்றி பெற மாட்டீங்க ஏன்னா ஒரு பயப்படத்தக்க தேவனை வேதம் காண்பிக்கவில்லை புதிய பாடல அதுக்கு பயம் வேண்டாமா இல்லை இந்த பயம் வேற வடிவத்தில் வரணும் அன்பின் மூலமாக இந்த பயம் வரணும் எனவே தான் அந்த வசந்தம் மறுபடியும் நீங்கள் ஞாபகத்தில் வைக்கணும் பயப்படுவதற்கு நீங்கள் பயப்படுவதற்கு அடிமை இல்லை நவ் யூ ஆர் த சில்ட்ரன் நீங்கள் பிள்ளைகள் அதனால் இப்போ நமக்கு லவ் த மீடியம் அந்த மீடியம் வழியாக தான் நம்ம போகணும் ஆனால் நிறையவருடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் எவ்வளோதான் தேவன் அன்பானவர்ங்கிற வசனங்களை படித்திருந்தாலும் அந்த அன்பை குறித்து எவ்வளோதான் அறிந்திருந்தால் ரோமர் ஐந்து ஐந்து சொல்லுகிறது போல தேவ அன்பு பரிசுத்தான் மூலம் ஊற்றப்பட்டிருக்கிறது என்று சொன்னாலும் இவர்கள் கடவுளுக்கு கீழ்ப்படலாம் பயத்தின் அடிப்படையில் பயந்து பயந்து நடுங்கி நடுங்கி எங்கே ஆண்டோர் நம்மளை அடித்து விடுவாரோ எங்கே நம்மை தண்டித்து விடுவாரோ எங்கே நம்முடைய ஆசிரத்தை கட் பண்ணிவிடுவாரோ எங்கே நம்மளை கைவிட்டு விடுவாரோ எப்பொழுதுமே டெரர் இந்த டெரர் காட் கிடையாது நமக்கு புரிகிறதா நீங்களே ஒரு டெரர் குள்ளே இருக்கிற மாதிரி இருக்குது இந்த டெரர் கார்டு கிடையாது சரியா சரி அதனால் பயப்பட்ட ஒரு ஆண் பயத்திற்குரிய ஒரு ஆன்மீகம் அல்ல அது நமக்கு வேண்டாம் அடுத்து பார்த்திங்கன்னா யாத்திரா ஆறு நம்ம நான் சர்வ தேவன் இது நிறைய வரைக்கும் பிடிக்குது சர்வ வல்லமை ஒருவருக்கு இருந்தால் என்ன இப்போ நமக்கு அவர் பயங்கரமான தேவன் இல்லை இஸ் ஆல் பவர்ஃபுல் நல்ல வெயிட்டான ஆள் நினைச்சார்னா அப்படியே நிற்கிற இடத்துலையே பாக்கிட்டு உள்ள கையை விட்டு நம்ம என்ன பண்ணலாம் பத்தாயிரம் இருபதாயிரம் எடுத்து கொடுக்கலாம் எந்த ஒரு பிரச்சனைனாலும் இவரை வச்சு சாதிக்கலாம் அதனால் ஒரு கூட்டம் பேர் எப்போவுமே காடை பார்க்குறவங்கள எப்படி பார்க்குறாங்கன்னா அவர் காட் இஸ் அ பவர்ஃபுல் காட் வல்லவர் 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 நிறைய அதிகமாக சொல்லப்படுகிற வார்த்தை என்ன வல்லவர் இந்த வல்லவருங்கிற அடிப்படையில் தான் நிறைய பேர் அவடத்தில் வல்லமை பெற விரும்புகிறாங்க இல்லையா பொழிந்திடு வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவின் வல்லமை வல்லமை இப்போ இப்போது தாருந்தெய்வா இங்கே தாரந்தெய்வான்னு கேட்பாங்க அப்போ காடை வந்து ஒரு கூட்டம் பேர் எப்படி பார்த்துருக்காங்கன்னா ஹீஸ் சோ பவர்ஃபுல் அதனால் இவர்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை என்ன இவர் நமக்கு அற்புதம் செய்வார் அதிசயம் செய்வார் நம்மளால் சாதிக்க முடியாததெல்லாம் இவர் மூலமாக செய்யலாம் சாதிக்கலாம் ஆக இன்றைக்கும் ஒரு கூட்டம் கிறிஸ்தவ மக்கள் காடை எப்படி வியூ பண்ணுறாங்கன்னு சொன்னால் காட் இஸ் ஸோ பவர்ஃபுல் அதனால் நம்முடைய எந்த வியாதியும் அவர் குணமாக்க முடியும் எந்த பொருளாதார பிரச்சனை நம்ம விடுவிக்க முடியும் எந்த நஷ்டங்களும் வெளியே கொண்டு வர முடியும் இந்த பக்கத்தை தான் பார்க்குறான் புரிகிறதா இந்த வல்லமையின் பக்கத்தை மட்டுமே அந்த வல்லமையின் பக்கத்தை மட்டுமே பார்க்கிற அந்த பார்வையும் தேவனுடைய வல்லமையை நம்முடைய வாழ்வில் நிகழ்த்தாது ஏன்னா சிஸ்டம் சேஞ்ச் ஆயிடுச்சு சிஸ்டம் சேஞ்ச் ஆயிடுச்சு நீங்கள் அவரை வல்லவராக பார்க்கிற பார்வை இல்லை அவரை ஒரு பெரியவராக பார்க்கிற பார்வையில் அந்த பார்வை வேண்டும் ஆனால் முதலாவது பார்வை வேற அதுபோல் கடைசியில் என்ன பார்த்தோம் வழி நடத்தும் தெய்வன் பார்த்தோம் இப்போ நிறைய பேருக்கு கார்டு எதுக்கு தேவை சொல்லுங்க நிறைய கிறிஸ்தவங்க ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணுற என்னன்னு சொன்னால் ஏதாவது ஒரு ப்ராஃபஸி சொல்லணும் எந்த ஊழியக்காரர் வந்தாலும் சரி நம்ம வீட்டுக்கு யார் வந்தாலும் சரி அவங்க ஜபம் பண்ணிவிட்டு ஏதாவது சொல்லிட்டு போகணும் அந்த கல்ச்சர் கிறிஸ்தவ மக்கள் மத்தியில் இருக்குது அதனால் ஜபம் முடிஞ்ச பிறகு கொஞ்ச நேரம் கண்ட மூட்டே நிற்பாங்க எதுக்கு அவர் ஏதாவது வெளிப்பாடு சொல்லுவார் அதனால் இப்போ நிறைய சர்ச்சஸில் போனால் எப்பவும் வெளிப்பாடு தான் எந்த எந்த ஜபோனாலும் ஒரு வெளிப்பாடு வரும் எதையாவது சொல்ல அதை சொன்னால் இவங்களுக்கும் திருப்தி அதனால் ஊழியக்காரர்கள் என்ன பண்ணிட்டாங்க தங்களை ட்ரெயின் பண்ணிட்டாங்க நம்ம மக்கள் எப்போவுமே ஒரு வெளிப்பாடை விரும்புகிறான்னு சொல்லிட்டு எப்பொழுதுமே ஒரு தேவனுடைய ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்லுகிறதாக தங்களை பாவத்தோடு தீர்க்க இதனால இதனால்தான் நிறைய பேர் என்ன செய்ட்டாங்க தெய்வம் மிஸ்லட் தவறாக வழிநடத்தப்பட்டாங்க எதற்கெடுத்தாலும் தேவன் சொன்னால் நமக்கு ஒரு அடுத்த என்னங்கிறத சொல்லுகிறார் நமக்கு ஒரு வழியை காட்டுறவர் இந்த கோணத்தில் மட்டும் இந்த வழிகாட்டுறதுக்காக மட்டும் இவரை தேடுறது நான் அந்த கடையை வந்து ஆரம்பிக்கலாமா இந்த வியாபாரத்தை ஆரம்பிக்கலாமா இந்த கல்யாணத்தை பண்ணலாமா இந்த பொண்ணுக்கு இந்த மாப்பிள்ளையை நம்ம ஒழுங்கு பண்ணலாமா வெளிநாடு போகலாமா இந்த மாதிரி நிறைய கேள்விகளுக்கு அவரை ஒரு அதாவது அவர் வந்து வழி நடத்துதலே பெறுகிற ஒன்றை மட்டும் எதிர்பார்க்கிறது இதுவும் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் நமக்கு சக்ஸஸை தராது எப்பொழுதுமே காடுன்னு சொன்னால் நம்முடைய எதிர்காலத்தை குறித்து ஏதோ ஒன்றை சொல்லுகிறவர் என்ற அடிப்படையை சொல்லுகின்ற பொழுது ரியல் பிளெஸ்ஸிங்ஸ் நம்ம வாழ்க்கையில் வராது இறுதியில் நாம் சுருக்கமாக சொல்கிறேன் நியாயாதிபதியாகிய தேவன் நிறைய பேர் ஏற்கனவே நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அந்த பயங்கரமான தேவன் பரிசுத்தமான தேவன் அதே போல் நியாயம் தேர்வன் எப்போவுமே என்ன பண்ணோன்னா காட்ஸ் எ ஜட்ஜிங் காட் எப்பொழுதும் தங்களுடைய வாழ்க்கையில் தங்களுடைய ஒவ்வொரு செயல்களையும் உடனடியாக நியாயம் தீர்த்து தண்டிக்கின்ற ஆண்டவரதாகவும் பார்ப்பார்கள் ஏதாவது ஒன்று நடந்து போச்சுன்னா ஏதோ ஒரு தப்பு நான் பண்ணிட்டோம் போல இருக்குது அதான் காடை என்ன பண்ணிட்டாரு என்ன தண்டிச்சிட்டாரு எப்போவுமே காடை வந்து ஒரு தண்டிக்கின்ற காடாகவே பார்ப்பாங்க மன்னி ஏன்னா புதிய பாடி யாரை சொல்லுகிறது யாரை சொல்லுகிறது மன்னிக்கும் ஆண்டவர் இல்லையா அவர் நம்மை மன்னிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிற ஆண்டவர் ஆனால் இன்னைக்கு நிறைய பேர் இடத்துல இந்த மனநிலை வரவே இல்லை அவங்க எப்போவுமே எங்க ஆண்டோரமை தண்டிக்க போகிறோம் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டாங்கன்னா அந்த தவறுக்காக கூட மன்னிப்பு கேட்க மாட்டாங்க மன்னிப்பு கேட்டாலும் அவங்களுக்கு அதில் கான்ஃபிடன்ஸ் வராது என்னோ ஏதோ நடக்க நடக்கப்போகுது ஏதோ போகுது இந்த சிந்தனையாக அவங்களுக்கு ஏதாவது நடக்க வச்சிடும் ஏதோ ஒரு போகுது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நடக்கிற பாதையே கவனிக்காமல் போவாங்க ஏதாவது விழுந்துருவாங்க விழுந்துட்டு நினச்சேன் சொன்ன பார்த்தியா சொன்னபடி நடந்துட்டு அது ஏன் நடந்துன்னு சொன்னால் நடந்துற போகுது நடந்துற போகுது நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டு யோ யோபு சொன்னது மாதிரி பயந்து 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 போனால் ஏதோ ஒன்று நடக்க தான் செய்யும் இல்லையா சார் இவ்விதமாக பலவிதமான தேவன்களை நாம் பார்த்து விட்டோம் தேவனுடைய பல பக்கங்கள் ஆனால் இந்த புதிய பாட்டிற்காக அந்த ஃபஸ்ட் இன்ட்ரொடக்ஷன் ஆண்டவர் தம்மை எப்படி காண்பிக்க விரும்புகிறார் என்றால் ஒரு அன்புள்ள ஆண்டவராக லெலுயா அவர் காட் இஸ் அ லவ்விங் காட் அந்த லவ்விங் காடுங்கிறத வந்து கா எப்படி காண்பிக்கூடாது ஆஸ் அ ஃபாதர் அவர் நமக்கு யாராக இருக்கிறார் தகப்பனாக இருக்கிறார் இதுதான் ட்ரூ கிறிஸ்டியானிட்டி காடை நீங்கள் எப்போவுமே அப்பாவாக பார்க்க வேண்டும் அப்பாவாக பார்க்க வேண்டும் என்றால் அது வெறுமனே அறிவு சார்ந்து பார்க்க முடியாது ஒரு அனுபவம் சார்ந்த பார்க்க முடியும் அவரை நீங்கள் அப்பாவாக பெறுகிற வரைக்கும் அவரை நீங்கள் அப்பாவாக பார்க்க முடியாது அப்பான்னு சொல்லலாம் சொன்னாலும் உங்களுடைய மனதுக்கு அவர் அப்பாவாக உணரப்பட மாட்டார் புரிகிறதா எப்பொழுது நீங்கள் அவரை அப்பாவாக பார்ப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறதோ அதனுடைய அடிப்படையிலே நீங்கள் செயல்படுகிற பொழுது என்ன செய்ய வேண்டும் பி பான் அகேன் அவர் பயங்கரமான தேவனாக இருக்கட்டும் அவர் பரிசுத்தமான தேவனாக இருக்கட்டும் அவர் வழிநடத்துகிற தேவனாக இருக்கட்டும் இருக்கிற தேவனாக இருக்கட்டும் ஆனால் அவர் எனக்கு அப்பாவாக விரும்பின தேவன் அலில் எனவே தான் யோவன் ஒன்று பண்ணிட்டு சொல்லுகிறது அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பக்தர்களாக அல்ல தேவனுடைய அடிமைகளாக அல்ல தேவனுடைய வேலைக்காராக அல்ல காட்ஸ் சில்ட்ரன் தே தேவர் கிவன் அத்தாரிட்டி டு பிகம் காட்ஸ் சில்ட்ரன் அப்போ நீங்கள் அங்கே வரணும் நீங்கள் ரெகுலராக சர்ச்சுக்கு போனாலும் ரெகுலராக பைபிள் படித்தாலும் ரெகுலராக காணிக்க கொடுத்தாலும் ரெகுலராக பயந்து பயந்து அந்த ஸ்பிரிச்சுவல் எல்லாம் நீங்கள் வந்து உபே பண்ணாலும் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்க வேண்டிய ஒன்று என்னவென்று சொன்னால் மறுபடியும் பிறந்த நிச்சயம் இதைத்தான் லாஸ்ட் வீக்லேயே நம்ம பார்த்தோம் இல்லையா வி நீட் த சால்டே அஷூரன்ஸ் தேட் விவன் பான் அகேன் ஆக எங்கள் கொஞ்சம் பேர் தான் உட்காந்துருக்குறோம் பான் அகேனாக இருக்கிறோமா அல்ல லுவையா பக்தர்களாக இருக்கிறோமா என்ற கேள்வி கேட்டால் நிச்சயமாக நம்ம பக்தர்களாக இருக்கிறோம் என்பதை நிரூபிக்கத்தக்கதாக பல செயல்பாடுகள் நம்மள்கிட்ட இருக்கும் பைபிள் படிக்கிறோம் ஜெபம் பண்ணுறோம் சர்ச்சஸ்க்கு போகிறோமா இருக்கு நிறைய காரியங்கள் இருக்குது ஆனால் நீங்கள் பிள்ளைகளாக இருக்கிறீர்களா பிள்ளைகளாக இருக்கணும் மறுபடியும் பிறந்திருக்கணும் எனவே மறுபடியும் பிறக்குது பிறப்பதை குறித்து ஆண்டவர் நம்மோடு பல முறை பேசி இருக்கின்றார் இதுவரையிலும் அந்த சத்தத்துக்கு நீங்கள் செவி கொடுக்காத யாராகிலும் இங்கே இருந்தால் ஒருவேளை இன்னொரு முறை நீங்கள் இந்த சத்தத்தை கேட்பதற்கு வாய்ப்பற்றவளாக போய்விடக்கூடும் எனவே மறுபடியும் பிறந்த நிச்சயத்தை இன்றைக்கு நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி பெற்றுக்கொள்ள வருகிற பொழுது என்ன நடைபெறுகன்னு சொன்னால் நம்முடைய தேவன் இப்பொழுது நாம் பயந்து பயந்து வாழும்படியாக நடத்துகிற ஒரு தேவன் அல்ல பழையற்பாட்டுக்காரர்களுக்கு தான் நான் இப்படி தான் என்னை காண்பிப்பேன் அப்போ தான் என்ன கொடுத்த பயம் அவங்களுக்கு இந்த பசங்க ஒருத்தனுக்கு ஒரு தான் வேடிக்கை பேசுகிறவங்கள எனக்கு ஒருத்தம் பயம் என்ன செய்யணும் உனக்கு இருக்கணும் அது இருந்தால் சரிதான் அப்படிங்கிறான் சொல்லுவானுங்க அதை மாதிரி தேவன் தம்மைக்கு ஒருத்தம் பயத்தை ஓட்டினார் ஆனால் நான் மறுபடியும் பிறக்குன்ற பொழுது ஒரு பயத்திற்குரிய ஹிட்லர் போன்ற ஒரு காடை அல்ல ஒரு லவ்விங் ஃபாதர் அலில்லுயா ஒரு அன்புள்ள தகப்பனை நான் போகிற ஒரு நியாயாதிபதியாகிய தேவன் அல்ல ஒரு ஆல் பவர்ஃபுல் காடு அந்த அடிப்படையில் இஸ் மை ஃபாதர் அலில்லுயா எனவே அவ்வளோ அருமையாக ஆண்டவர் நமக்கு இந்த வாய்ப்பை கொடுத்துருக்கிறார் இந்த வாய்ப்பை இதுவரைக்கும் நம்ம பயன்படுத்தாமல் இருந்திருந்தால் இது நமக்கு பயன்படுத்துகிற கடைசி வாய்ப்பாக இருக்கட்டும் அலையா சரி இப்போ நம்ம இந்த விதமாக பயன்படுத்துகிற பொழுது ஆண்டவர் தம்மை நமக்கு எப்படி காண்பிக்கிறார் இஸ் த லவ்விங் காட் சரி எப்போவுமே அன்புன்னு சொன்னால் சும்மா சிரித்தா மட்டும் போதுமா சிரித்து காண்பித்தா போதுமா கனிவா ரொம்ப இனிமையாக மட்டும் பேசினா போதுமா அன்பு என்றால் அங்கே ஆக்ஷன் இருக்கணும் தானே இப்போ இவர் அன்புள்ள தேவன்னா எப்படி நம்ம கேன் கம் டு நோ பைபிள் சொல்லுது அப்படி சொல்லலாம் பைபிள் சொன்னாலும் எனக்கு தெரியணுமே இல்லையா இப்போ நான் இதை எப்படி டிஸ்கவர் பண்ணுவேன் தேவன் அன்புள்ளவர் என்பதை எப்படி வெளிப்படுத்துகிறார் தேவன் அப்போ ஒருவர் வந்து நம்மளதில் ரொம்ப அன்பாக இருக்கிற உள்ளவருக்கு ஒரு வழி இருக்குங்க என்ன வழின்னு சொன்னால் அவர் நமக்கு ஏதாவது செய்யணும் ஏன்னா அவர் செய்யத்தக்க லெவலில் இருக்கிறார் நமக்கு ஏதாவது செய்ய வேண்டிய லெவலில் இருக்கிறோம் அப்படி தானே அவர் கொடுக்கத்தக்க லெவலில் இருக்கிறார் நம்ம வாங்கத்தக்க லெவலில் இருக்கிறோம் அப்போது இவர் அன்பானவர்னு சொன்னால் சம்திங் ஹீ மஸ்ட் டூ ஃபார் மீ எனக்கா ஏதாவது செய்யணும் இப்போது ஏதாவது ஒரு நன்மையை நான் செய் ஆண்டோர் செய்தால் பை பைதர் ஐ வில் கம் டு நோ தட் ஹீ இஸ் த லவ்விங் காட் புரிகிறதா இப்படித்தான் இன்றைய கிறிஸ்தவ மக்கள் கடவுளுடைய அன்பை புரிகிறாள் இப்போ எப்பொழுது கிறிஸ்தவர்கள் தேவன் அன்பான ஒன்பதை உறுதிப்படுத்துகிறார்கள் எப்பொழுது அவர்கள் ஜெபித்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு செயல்பட்டாரோ அப்பொழுது சொல்லுவார்கள் அவர்கள் எதிர்பார்த்த விதமாக அவருடைய பிள்ளைகளுக்கு வேலை கிடைத்ததா இல்லை அவர்களுக்கே வேலை கிடைத்ததா காட் இஸ் லவ்னு சொல்லுவாங்க இல்லையா கர்த்தரை நேசித்து ஒரு பெரிய காரியத்தை செய்தார் அவள் எதிர்பார்த்தபடி பிள்ளைகளுக்கு கல்யாணமாக அவள் எதிர்பார்த்தபடி அவளுடைய பிரச்சனை விடுதலை கிடைக்கணும் அவள் எதிர்பார்த்தபடி வியாதி விடுதலை கிடைக்கணும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பெனிஃபிட்ஸ் கிடைத்தா தே ஆர் வெரி ஷூர் தர் காட் லவ்ஸ் தம் ஆண்டோர் நேசிக்கிறார் சரி இப்போ இதன் மூலமா ஆண்டோர் அன்பானோர் அறிய முடியுமா முடியாதா இப்போ உங்களை யாரை எடுத்துக்கலாம் இப்போ நான் எப்போவுமே தேவையில் இருக்கிறவன் எனக்கு எப்போவுமே தேவையாக இருக்குது நிறைய பொருள் புதுசு புதுசாக வாங்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது இப்போ இங்கே ஒருத்தர் வந்து எப்போவுமே கொடுக்கத்தக்க ஊரில் இருக்கிறான்னு வச்சிங்களா நம்ம சௌரி முத்திராயர் முன்னாடி இருக்கிறார் இவர் இப்போ வந்து கொடுக்கும்படியான நிலைமையில் இருக்கிறார் நான் வாங்கும்படியான பரிதாப நிலமையில் இருக்கிறேன் இப்போ இவர்கிட்ட போய்ட்டு என்னுடைய நிலைமையை சொன்னோடனே இதுக்கு போய் நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு ஒரு ஐம்பது நாயிரத்தையோ ஒரு லட்சத்தையோ கொடுக்கிறார் இப்போ இவர் வந்து எனக்கு எப்படிப்பட்டவர் நீங்கள் எப்படி அறிஞ்சிருக்கீங்களோ அது வேறு மேட்ரு என்னை பொறுத்த வரைக்கும் இஸ் அ வெரி லவ்விங் பர்சனாலிட்டி இல்லையா ரொம்ப அன்பானவர் நான் ஊர்வலகத்தில் போய் இவரை அன்பானோன்னு சொல்லுவேன் சொல்லுவேன்னா சொல்ல மாட்டேனா அப்போது அவரை நான் அன்பானவர் என்று அறிவு அறிவதற்கு அவர் எனக்கு எதாவது நன்மை செய்யணும் நன்மை செய்தால் எனக்கு உடனே நம்பிக்கை வந்துடும் நானும் என்ன செய்வேன் எனக்கு எல்லாம் போய் அவர் அன் அன்பானும் அன்பான்னு சொல்லுவேன் இப்போ என்ன பிரச்சனைன்னு சொன்னால் இதை நான் எவ்வளோ நாள் சொல்லுவேன் எவ்வளோ நாள் சொல்ல முடியும் ஒரு நாள் சொல்லலாம் ரெண்டு நாள் சொல்லலாம் ஒரு வாரம் சொல்லலாம் ரெண்டு வாரம் சொல்லலாம் அடுத்த பிரச்சனை எனக்கு வரது வரைக்கும் சொல்லலாம் அடுத்த பிரச்சனை வந்து மறுபடியும் அவர் கொடுக்கத்தக்க நிலைமையில் இருக்கிறார் நான் வாங்கத்தக்க நிலைமையில் இருக்கிறேன் இப்போ அடுத்த முறை நான் வரேன் வந்த பிரதர் விதமாக போன முறை கூட நீங்கள் செஞ்ச உதவி இருக்கே பெரிய உதவிங்க கடவுள் மாதிரி வந்து செஞ்சீங்க ஆ இப்போ என்ன மேட்ரு வேற ஒன்றும் இல்லை அது மாதிரி ஒரு நிலைமையில் தான் இன்றைக்கி இருக்கிறேன் அப்படி சொல்லிவிட்டு அப்படியே கொஞ்சம் போட்டு பேசுகிறேன் பேசினவுன்னே நான் அன்றைக்கு இருக்கிற லெவலில் இன்றைக்கி இல்லை வேணாம் என்ன பண்ணுங்கள் அன்னைக்கு ஒரு லட்சம் கொடுத்தேன் இப்போது ஐம்பது நாயிரம் இப்போது இவர் அன்பானவர் என்பதில் எனக்கு இப்போது நம்பிக்கை இருக்குது ஆனால் ஃபஸ்ட் டைம் இருந்த மாதிரி இல்லை அன்றைக்கு கேட்ட எமௌண்ட் அப்படியே கொடுத்துட்டார் அப்படி தானே ஒன் லேக் தேவைப்பட்டு ஒன் லேக் கொடுத்தார் இப்போ எவ்வளோ குறைஞ்சிச்சு இப்போவும் அன்பானவர் தான் இப்போ ஓரளவுக்கு நான் என்ன செய்கிறேன் அவரை குறித்து அன்பாக நினைக்கிறேன் அடுத்த முறை வர்றேன் அதுலேயும் பாதியாயிட்டு அடுத்த முறை இல்லைன்னே சொல்லிட்டார் இப்போ இவர் அன்புள்ளவராக இல்லையா எனக்கு இவர் அன்பானவர் என்பது என்னுடைய அறிவில் இருக்கும் இல்லையா தேட் வில் பி ஸ்டேக் இன் மை நாலட்ஜ் ஏன்னா கேட்ட முறை எத்தனை முறை கேட்டிருக்கிறேன் அவர் கொடுத்துருக்கிறார் அந்த அறிவில் இருக்குது ஆனால் இப்போ நான் கேட்டவர்கள் என்ன பண்ணிட்டார் தராமல் விட்டார் அதனால் என்னால் என்ன பண்ண முடியலைன்னா இதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியலை இவர் அன்பான ஒன்று டைரியில் எழுத முடியுதே ஒழிய மனசில் நினச்சி சந்தோஷப்பட முடியலை அப்படி தானே அடுத்த முறையும் கேட்குறேன் இல்லைன்ட்டார் இப்போ முடிவு பண்ணிட்டார் இனி இப்போ எப்போ கேட்டாலும் இவன் எப்போவுமே வாங்கிட்டு திருப்பி கொடுக்குற ஆள் மாதிரி தெரியலன்னு சொல்லி இல்லைன்னு சொல்லி இப்போ நாள் போக போக அறிவை விட்டும் போகுது இது அறிவை விட்டும் எது போகுது அவர் அன்பானவன சிந்தனை போகுது இதுதாங்க கடவுள் நம்முடைய வாழ்வில எத்தனை நன்மைகளை செய்தாலும் செய்கிற நேரத்திற்குத்தான் அவர் அன்பானங்கிற உணர்வு இருக்கும் அவர் செய்து கொண்டே இருக்கணும் இல்லையா ஆனால் பைபிளை பார்த்த வரைக்கும் நாம் கேட்குறவளெல்லாம் ஆண்டவர் செஞ்சிட்டே இருப்பார்னு நம்ம நம்பும்படியாக வசனங்கள் இல்லைங்க ஆ ஏசு கிறிஸ்துவே அப்பும் பங்கிட்டு கொடுத்தார் ஐயாயிரம் பேருக்கு பத்தாயிரம் பேருக்கு அதை நம்பி அடுத்த முறை வந்தால் இல்லைன்டாரல இல்லையே போன முறை செஞ்ச அந்த நல்ல செயலை மனசில் வச்சு தான் அடுத்த முறை வந்தோம் இப்போ அவரே ஓடி ஒழிஞ்சிட்டார் அப்போ ஒரு முறை நடந்தது போல் தான் இன்னொரு முறை நடக்கும் சொல்ல முடியாது அப்போ பாருங்கள் ஒருவர் நமக்கு நல்ல கவனி அந்நியராக இருக்கிற பொழுது அவருடைய அன்பை அவருடைய நல்ல செயல்கள் மூலம் அறிய விரும்பினால் ஒரு முறை செய்தது போல் ஒவ்வொரு முறையும் செய்யணும் இவர் எனக்கு நான் கேட்குற பொழுதெல்லாம் கொடுத்துட்டு இருந்தா நிச்சயமாக சொல்கிறேன் எப்போவுமே நீங்கள் அன்பானவர் தான் ஆனால் கேட்கும் பொழுதெல்லாம் செய்ய தவறினால் எனக்கு ரொம்ப கஷ்டம் இவர் அன்பானவராக ஃபீல் பண்ணுறதும் நினைக்க ரொம்ப கஷ்டம் இப்போது இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போது நான் கேட்கும் பொழுதெல்லாம் அவர் கொடுக்கல இவரை அன்பு போச்சு இப்போ இவருடைய மகளுக்கு இவர் அன்பானவராக இல்லையா புரியுங்க புரிஞ்சிட்டிங்களா இப்போ இவருடைய மகளுக்கு இவர் அன்பானவராக இல்லையா ஏன் அன்பானவர் ஒவ்வொரு முறையும் அதாவது நான் எதிர்பார்த்த மாதிரி அவங்க எதிர்பார்த்து கொடுத்தாதான் அன்பா இவர் கொடுக்கும்படியே நிலைமையில இல்லைன்னு வச்சிங்களா அவர் தான் இருக்கிற அது வேறு விஷயம் ஒரு உதாரணத்துக்காக சொன்னேன் அப்படி நிலைமையில் இல்லைன்னு வச்சிங்களா இவருடைய மகள் இவரை அன்பற்றவன்னு சொல்லுவாங்களா இவர் கொடுப்பதுக்கு ஒன்றுமே இல்லைன்னா கூட அன்புள்ளவர் தான் எப்படி சொல்கிறாங்க சொல்ல வைக்கிறது எது இவர் செய்ததா கொடுத்ததா ஒரு உறவு இல்லையா ஒரு ரிலேஷன்ஷிப் ஆக ஒரு தகப்பனை பிள்ளைகள் அன்புள்ள அப்பா என்று சொல்லுற காரணம் அந்த பிள்ளைகள் எதிர்பார்த்ததெல்லாம் அந்த தகப்பன் கொடுக்கத்தக்க நிலைமையில் இருக்கிறதுனால மட்டுமல்ல அந்த நிலைமை இல்லாமல் போனாலும் அந்த பிள்ளை எங்கள் அப்பா அன்பானு சொல்கிறாங்க ஒருவேளை கஞ்சிக்கு அந்த அப்பா வசதியற்று போகிற வேலையில் கூட இந்த பிள்ளை சொல்லுது எங்கள் அப்பா எங்கள் மேலே உயிரை வச்சது ஏன்னா அந்த ஐக்கியம் இல்லையா அவர் கொடுத்ததுனால இருந்தால் கொடுப்பார் அவட்ட இல்லை அப்போ அந்த அன்பு அப்போது இதே விதமாகத்தான் தேவன் அன்பானவர் என்பதை நாம் எப்போ அறிவோன்னு சொன்னால் எத்தனை முறை தான் ஆண்டோர் வியாதியை சுகமாக்கினாலும் சரி எவ்வளவு தான் நம்முடைய வியாபாரங்களை ஆசீர்வித்தாலும் சரி எவ்வளவு தான் நம்ம கேட்குற பொழுதெல்லாம் கொடுத்தாலும் சரி அவர் அன்பானவர் என்பதில் நமக்கு உறுதி வரவே வராது இன்று எனக்கு செய்த நன்மை போல் அடுத்த முறை செய்யவில்லை என்றால் நான் அவரை அன்பானவராக எடுத்துக்கொள்வது கடினமானதாக மாறிவிடும் தேவனும் நான் செய் நான் கேட்க கேட்க கொடுத்துக்கிட்டே இருக்க மாட்டார் அவர் கொடுப்பார் ஏன்னா அவர் யாருக்கு கொடுக்குறார்னா பைபிள் என்ன சொல்லுது ரோமர் எட்டு பதினேழு சொல்லுகிறது நாம் பிள்ளைகளானால் சுதந்திரரும் ஆமே அப்போ அவர் யாருக்கு கொடுக்குறாரு அவருடைய பிள்ளைகள் அவர் தான் அவருடைய சுதந்திரவாளிகள் அப்போ தேவன் இப்போ நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன சொன்னால் காட் வான்ஸ் டு ஷோ ஹிம் செல் அஸ் அ லவ்விங் ஃபாதர் அன்புள்ள தகுப்பை நான் அந்த அன்பை அவர் எப்படி வெளிப்படுத்துகிறாரு அதற்கு தான் ரட்சிப்பின் திட்டம் அலை அவர் அவ்வளோ அற்புதங்கள் செய்கிறவராக இருந்தாலும் அதிசயங்கள் செய்கிறவராக இருந்தாலும் ஆண்டவர் தாம் அன்பானவர் என்பதை அறிவிப்பதற்கு அவர் எடுத்துக்கொண்ட எந்த நன்மையின் திட்டம் எது நன்மையின் திட்டம் சொல்லுங்கள் எந்த நன்மை செய்ய வந்தார் சொல்லுங்கள் சால்வேஷன் ஏன் சால்வேஷனை வந்து அவர் கொண்டு வந்தார்னா சால்வேஷன் வழியாகத்தான் அவருடைய அன்பை அறிய விரும்பினார்னா காரண திரும்ப சால்வேஷன் வரும் பொழுது காட் உல் பிகம் அவர் ஃபாதர் நாம் அவருடைய பிள்ளையாக மாறுவோம் நமக்கும் அவருக்கு இடையில் என்ன வந்துடும் உறவு வந்துடும் உறவு எப்பொழுதுமே அவருடைய அன்பை அறிய வைக்கும் புரிஞ்சிட்டிங்களா உறவு எப்பொழுதுமே அவருடைய அன்பை நாம் அறிய வைக்கும் இதுதான் நியூ டஸ்டமெண்ட் புதிய ஏற்பாட்டில் நாம் வந்து அன்புள்ள தேவன் ஆனால் அந்த அன்புள்ள தேவனை நீங்கள் எப்பொழுது அன்புள்ள தேவனாக அறிந்து அந்த அன்பை அனுபவிப்பீர்கள்னு சொன்னால் நீங்கள் ஜபம் பண்ணி ஏதோ ஒரு நன்மை நடந்ததுனால அல்ல ஒரு ஜபக்கூட்டத்துக்கு போய் ஒரு நன்மை நடந்ததுனால அல்ல நீங்கள் எப்பொழுது அவரை அன்புகளோட அறிவிகள்னு சொன்னால் அவருடைய ரட்சிப்பின் திட்டத்துக்கு வருகிற பொழுது எனவே தான் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக தந்தரளி இவ்வளவு உலகத்து அன்பு கூறுதான் ரோமர் எட்டு ஐந்து எட்டை வாசிக்கும் பொழுது நாம் இன்னும் பாவிகளாக இருக்கும் பொழுது கிறிஸ்து நமக்காக மறித்ததினாலே தேவன் தம்முடைய அன்பை அப்போ தேவன் எப்படி ஹவு காட் டிமான்ஸ்ட்ரேட்டட் ஹவு மச் நம்ம எவ்வளோ நேசித்தன எப்படி வெளிப்படுத்தி இருக்கிறார் நம்முடைய பாவங்களுக்காக ஏசு கிறிஸ்து ரத்த சிந்தனை வாயிலாம் சார் இதெல்லாம் நம்ம அறிந்திருக்கிறோமே இதை நம்முடைய வாழ்விலே அனுபவமாக கண்டிருக்கிறோமா எனவே தான் அந்த பேசிக் ஸ்டடி நமக்கு அவசியம் நாம் நிறைய காடை பற்றி அறிஞ்சிட்டே போகிறதில்ல முதலாவது அறிவதற்கு கிடைத்த முதல் பகுதியின் மூலமாக டு வாட் டக்ஸன் வி ஹவ் இன் பெனிஃபிட்டட் அப்போ அடிப்படை வேணும் இங்கே அமர்ந்திருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தருடைய பிள்ளைகளுங்கிற நிச்சயத்தை உறுதியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் அலையலூயா அம் பெற்றுக்கொள்ளுகின்ற பொழுது நீங்கள் கர்த்தர் அன்பானவர் என்பதை அறிந்து கொள்ள வாய்ப்பு கிடைக்கும் ஏனென்றால் ஒரு உறவுதான் ஒரு ஐக்கியம்தான் அன்பை வெளிப்படுத்துகிறதன்றி ஒருவர் செய்கிற நன்மைகள் அல்ல எத்தனை நன்மைகள் செய்தாலும் உறவை போல் அன்பை வெளிப்படுத்து ஒன்று எனவே தேவன் நம்மோடு ஒரு உறவை உருவாக்கி வைத்துக் கொள்ள இன்றைக்கு நாம் அந்த உறவுக்குள் காணப்படுகிறோமா ரோமர் என்ன சொல்லுகிறது இந்த அன்பை எப்படி நம்முடைய கொண்டு வருகிறார் அந்த வாசிங்கள் ரோமர் ஐந்து ஐந்து மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியார் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது பாருங்கள் தே பரிசுத்த ஆவியின் மூலமாக தேவ அன்பு நமக்குள் ஊற்றப்படுகிறது வென் வி அக்செப்ட் ஜீஸ் ஆஸ் அவர் சேவியர் வாட் இஸ் ஹேப்பனிங் த லவ் இஸ் போர்ட் இன் ஹார்ட் த்ரோ காட்ஸ் ஹோலி ஸ்பிரிட் இதுதான் ஹோலி ஸ்பிரிட் நிறைய பேருக்கு ஹோலி ஸ்பிரிட் இந்த கான்செப்டே தெரியாது ஹோலி ஸ்பிரிட் வந்தால் நம்ம என்ன பண்ணுவோம் ஃபயர் ஆகும் பவர்ஃபுல்லாகவும் ஆடுவோம் பாடுவோம் குதிப்போம் கொண்டாடுவோம் சத்தம் போடுவோம் கூச்சலிடுவோம் இது தான் ஹோலி ஸ்பிரிட் ஆனால் ஹோலி ஸ்பிரிட் வந்தால் என்ன நடக்கும்னு சொன்னால் அன்புள்ளவர்களாக மாறும் இதனால் ஏற்படுகிறதான நெக்ஸ்ட் கான்சிக்வன்சஸ் விளைவு என்னென்னு சொன்னால் தேவனை நாம் அன்பானவர் என்று அறிந்து கொள்ளுகின்ற ஒரு சூழலின் மூலமாகத்தான் நம்மை மற்றவர்களும் அன்பானவர்களாக அறிந்து கொள்வதற்கு வாய்ப்பு ஏற்படுகிறது புரிகிறதா மற்றவர்களை அன்பு மற்றவர்களை நேசிக்கிற அந்த ஆற்றல் எப்பொழுது வருகிறது என்றால் நம்முடைய இயற்கை ஆற்றல் அல்ல எவ்வளோ தான் நம்ம வந்து இயற்கை சிலர் பார்த்திங்கன்னா இயற்கையிலேயே மனைவியை நல்லா நேசிப்பாங்க இல்லையா நான் எங்கள் ஊரில் பார்த்துருக்கேன் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு சின்ன அது எங்கே போனாலும் ஒன்றா தான் போவாங்க காலையில் பார்த்திங்கன்னு சொன்னால் எங்கள் ஊரில் வந்து அந்த காலத்தில் ஒரு ஆறு ஓடி இருந்தால் ஆறில் தான் எல்லா குடும்பங்களும் குளிக்க போவாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் தான் போவாங்க கடைக்கு போனால் ரெண்டு பேரும் ஒன்றா தான் போவாங்க எங்கே போனால் ஒன்றா தான் போவாங்க எந்த ஃபங்க்ஷனும் அவங்க அவங்கள ஒருத்தர் ஒரு தனியாக பார்க்க ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் தனியாக பார்க்க முடியும் அவர் வேலை அவர் க கடை விற்றுக்கிறார் அந்த கடையில் மட்டும்தான் அவரை தனியாக பார்க்க முடியும் அந்த அளவுக்கு ஒரு அவங்க தி ஸோ க்ளோஸர் ஏன்னா இயற்கையிலேயே சிலருக்கு மற்றவங்களை நேசிக்கிற பண்பு இருக்கு புரிகிறதா நேச்சுரலி தே ஆர் ஏபிள் டு லவ் அதேஸ் அதே மாதிரி இயற்கையிலேயே மற்றவளை வெறுக்கின்ற பண்பு மனிதனுக்கு இருக்குது அப்படி தானே என்ன தான் மற்றவங்க நல்லவங்களாக இருந்தாலும் சரி மற்றவ எவ்வளோ தான் இவர் நல்லவராக இருந்தால் சரி எனக்கு ஒரு பேசிக்காக ஒரு நேச்சருக்கு என்ன நேச்சர்னா என்னால் அவங்க நேசிக்கிறதுக்கு பதில் செய்ய முடியாது ஆனால் என்ன செய்ய முடியும் என்னுடைய இயற்கையின்படி வெறுக்கத்தான் முடியும் ஆக இதுதான் மனித இயற்கை சிலர் எவ்வளவுதான் நம்ம நேசித்தாலும் அந்த நேசத்துக்கு நம்மளால் ரெஸ்பாண்ட் பண்ண முடியலை ஆனால் தேவ அன்பை நாம் அறிகிற பொழுது தேவ அன்பை நாம் அனுபவிக்கின்ற பொழுது அந்த அன்பு என்ன செய்கிறது தேட் வில் லவ் உலகத்தில் நம்ம வந்து ஒருதரே ஒருவர் நேசித்து வாழ்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம் நேசித்து வாழவில்லை என்றால் அந்த வாழ்வு வாழ்வாகவே இருப்பதில்லை இது ஒரு பெரிய கடின போராட்டம்தான் யாரும் நேசம் என்பதில் ரொம்ப எளிதாக வென்றுவிட முடியாது இது ஒரு கடினமான வேலை தான் இன்னொருவரை உண்மையாக நேசிப்பது என்பதும் வெறுப்பதற்கு பதிலாக அன்பு காட்டுவது என்பதும் கடினமான வேலை தான் ஆனால் அந்த கடினமான ஜாபை செய்கிறதுக்கு முதலாவது கர்த்தருடைய அன்பு நம்முடைய உள்ளத்துக்குள்ளே வரும் வரணும் அது வந்துச்சுன்னு சொன்னால் இது முடியாததல்ல அதனால தான் இயேசுகளை சொன்னார் சத்தர்களை நேசிங்க ஏன் சொன்னார் மனிதனுடைய இயற்கையில் சத்ருவை சிணிக்க முடியுமா நீங்கள் நேசிச்சிங்களா பகைவர்களுக்கு நன்மை செய்திங்களா செஞ்சீங்களா அப்படின்னு கேட்குறப்ப செய்கிறீங்களா சரி நிறைய கிறிஸ்தவர்கள் அன்றைக்கும் செய்யலை இன்றைக்கும் செய்யலை அவ்வளோதான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடியும் செய்யலை ரட்சிக்கப்பட்ட பின்னாலையும் செய்யலை அந்த நாட்களில் தேவனை அறியவில்லை அறியாத காலத்திலும் சத்துருக்களை நேசிக்கல நண்பரையும் நேசிக்கல பகவலுக்கு நன்மை செய்யலை நிந்திக்கிறவர்களுக்கு எதிராகத்தான் இவங்களை நிந்தித்தாங்க இப்போ ரட்சிக்கப்பட்டாங்க பரிசுத்தாவியெல்லாம் பெற்றதாக சொல்கிறாங்க இப்போ ஏதாவது சேஞ்சு நடந்துருக்குதோ இப்பவும் ஒன்றும் நடக்கலை அப்போ என்ன அர்த்தம் இப்போ என்ன அர்த்தம் ரட்சிக்கப்படவே இல்லை ஒரு போலியான ரட்சிப்பில் இருக்கிறாங்க இல்லையா ஒரு போலியான மனம் திரும்புதல் ஒரு போலியான பக்தியில் இருக்கிறாங்க அப்படியெல்லாம் அருமையானவளை கர்த்தருடைய அன்பு நமக்குள் வருகிற பொழுது அந்த அன்பு நிச்சயமாக மற்றவர்களை வெறுப்பதற்கு பதிலாக நேசிப்பதற்கு நம்மை கட்டாயப்படுத்தத்தான் செய்யும் நாம் இதில் நூறு சதவீதம் நிறைவடையாதார்கள் இருந்தாலும் சரி நாம் ஜீரோவாக இருக்க மாட்டோம் அந்த விஷயத்தில் ஹீரோ ஆகிடுவோம் அலை ஆக மனிதன் இயற்கையிலேயே வெறுக்கின்ற பண்போடு பிறக்கிறவராக இருக்கிறபடினாலே அந்த வெறுப்பு இயற்கை மாறுவதற்கு அந்த கிறிஸ்துவனுடைய அன்பு நம்முடைய உள்ளத்துக்குள்ளே வர வேண்டும் இவ்விதமாகத்தான் கர்த்தர் எல்லாத்தையும் ஏற்பாடு செய்கிறது எனவே தான் மனிதனை மாற்றுவதற்காகவும் மனித சுபாவங்களை மாற்றுவதற்காகவும் தேவன் தம்மை முதலாவது எப்படி காண்பிக்கிறார் நமக்கு மோசை வெளிப்படுத்தினது போல அல்ல பழையற்பாட்டு கிறிஸ்தவ பழையற்பாட்டு அந்த யூதர்கள் காண்பிக்கப்பட்டது போல அல்ல தம்மை அன்புள்ள தேவனாக காண்பிக்கிறார் இந்த அன்பை அவர் எப்படி நாம் அறிய செய்கிறார் என்றால் அற்புதங்கள் அதிசயங்கள் செகண்டரி முதலாவது அவருடைய திட்டத்தின் மூலமாக அவருடைய குமாரை நாம் ஏற்றுக்கொள்வதன் மூலமாக எனவே இந்த அனுபவத்துக்கு நாம் வந்து விட்டோமா ரட்சிக்கப்பட்டு விட்டோமா மனம் திரும்பி விட்டோமா மறுபடியும் பிறந்து விட்டோமா கருத்துடைய அன்பை குறித்த நிச்சயத்தை பெற்று விட்டோமா ஒருவரை ஒரு நேசிக்க வேண்டிய அவசியத்தை உணர்ந்து விட்டோமா இந்த கேள்விகளுக்கு நம்முடைய பதில் என்ன இந்த அடிப்படை அனுபவத்துக்கு வருவோம் கர்த்தருக்கு நம்ம முழுமையாக ஒப்பு கொடுப்போம் தேவனுடைய பிள்ளையாவோம் அவரை அன்பானவராக பார்ப்போம் அன்பானவராக அவரை பார்க்க ஆரம்பித்த பிறகு அவருக்கு நாம் முழுமையாக பயப்படுவோம் அல்ல அன்பு சார்ந்த பயம் என்பது வேற பயந்து பயந்து அச்சத்தினுடைய விளைவாக பயப்படுறது வேற அன்பு இருக்கிறவங்க பயப்படுகிறவங்க அதிகமாக பயப்படுவாங்க ஏன்னா அந்த அன்பிற்காக என்ன செய்வாங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பாங்க அப்போது நம்ம அன்புள்ள தேவனாக அவரை பார்க்கும் பொழுது அவருடைய பரிசுத்த தேவைகளை முழுமையாக நிறைவேற்றுவோம் அவர் நமக்கு வல்லமையான தேவனாக இருப்பார் நம்மை வழிநடத்துகிற தேவனாக இருப்பார் அவருடைய நியாய தீர்ப்புகளை குறித்த சரியான அறிவோடு சரியான